ஆடும் வருவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. பூழியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழி மிசைகள் மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி, வாழிய திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம் அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே அமெரிக்க திருநாட்டிலே செயின்ட் லூயிஸ் நகரிலே மிசௌரி திருமுறை குழுவின் சார்பாக வருடந்தோறும் நிகழ்ந்து வருகின்ற ஞான வேள்வி தொடராக திருவாசக விழா இந்த வருடமும் சிறப்பாக நிகழ்ந்து வருகின்ற பாங்கில மூன்றாம் நாளான இன்று மிக ஒரு அற்புதமான தலைப்பாக இருக்கக்கூடிய துயர் போக்கும் மருந்து என்கிற தலைப்பிலே வினை கொள்கை பற்றி நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. சைவ சமய நெறிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு இந்த சித்தாந்த சாத்திரத்திற்கு எது என்று கேட்டால், இந்த வினை கொள்கை மிக துல்லியமாகவும் மிக நுட்பமாகவும் நம்முடைய இந்த சமய நெறியிலே சிந்திக்கப்பட்டிருக்கு. நாம் அடைய வேண்டிய பயனாக நம்முடைய அருளாளர்கள் இந்த வாழ்விலே நாம் பெற வேண்டிய பயனாக குறிப்பிட்டிருப்பது இந்த வினை நீக்கம்தான். இந்த வினை நீக்கத்திற்காக இந்த பிறவியை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், எவ்வாறு துன்பங்களிலிருந்து விடுபட முடியும் என்பதையெல்லாம் மிக அற்புதமாக நம்முடைய திருமுறை ஆசிரியர்கள் நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். முதல் பதிகத்தை அருளி செய்கின்ற பொழுதே நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் அவருடைய திருஞான சம்பந்தருடைய பதிகங்களுக்கெல்லாம் திருக்கடைக்காப்பு என்றுதான் பெயர். ஞானசம்பந்தர் அருளி செய்ததுக்கெல்லாம் திருக்கடை காப்பு என்று சொல்லுவதுதான் அந்த கால வழக்கம். அதுபோல அப்பர் சுவாமிகள் செய்ததுக்கு தேவாரம் என்றும், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்ததுக்கு திருப்பாட்டு என்றும் பெயர் சொல்வார். அதுக்கு ஒரு தனி பெயர் இருக்கு. ஞானசம்பந்தர் பாடியதுக்கெல்லாம் திருக்கடை காப்புன்னு தான் சொல்லுவாங்க. திருக்கடை காப்பு பாடுகிறார் ஓதுவார் அப்படின்னா ஞானசம்பந்தருடைய பதிகம் பாடுகிறார்னு அர்த்தம். திருப்பாட்டு பாடுகிறார் என்று சொன்னால் சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பாடலை பாடிக்கொண்டு இருக்கிறார்னு அர்த்தம். தேவாரம் பாடுகிறார்னு சொன்னா தான் அப்பர் சுவாமிகள் பாடலை பாடிக்கொண்டு இருக்கிறார்னு அர்த்தம். அப்பர் சுவாமிகள் பாடலுக்கு மட்டும்தான் தேவாரம்னு பேரு. அது நாளடைவில் எல்லாத்துக்குமே பொது பெயராக போயிடுச்சு. தேவாரம் என்பது ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மூவரும் பாடிய அந்த பாடல்களை தொகுத்து அதற்கு தேவாரம், மூவர் முதலிகளருடைய தேவாரம் என்றெல்லாம் அதனை பெயர் சொல்ல ஆரம்பித்தார்கள். ஆகையினால தேவாரம் என்பது பொது பெயர். ஞானசம்பந்தருடைய பாடலுக்கு திருக்கடை காப்புன்னு பேர். திருக்கடை காப்புன்னு பேர் வந்ததுக்கு காரணம் சாமி வந்து பதிகத்தினுடைய நிறைவு பாடலை கடைக்காப்பாக செய்வார். அந்த ஒரு பதிகத்தில் 11வது பாடலாக செய்யப்படுகிற பாடலுக்கு திருக்கடை காப்புன்னே பேர். அந்த பதிகத்தினுடைய சாரம் முழுவதும் அதில் இருக்கும். அந்த பதிகத்தினுடைய பயன் இருக்கும். அந்த பதிகத்தை செய்தவர் பெயர் என்ன அதில் இருக்கும். அந்த பதிகம் எந்த ஊரிலேயே அருளி செய்யப்பட்டது அது அதில் இருக்கும்.
இத்தனை செய்திகளும் அடங்கிய அந்த பாடலுக்கு கடைக்காப்புன்னு பேர். கடைக்காப்புன்னா சாத்துவதுன்னு அர்த்தம், நிறை போடுவதுன்னு அர்த்தம். அப்படி அந்த திருக்கடைக்காப்பாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் முதன் முதலாக அருளி செய்த பதிகம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். தோடுடைய செவிகன் விடை ஏறி ஓர்த்துவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இதுதான் அவர் முதல்ல பாடின பதிகம். பெருமானிடமிருந்து அந்த ஞானப்பாலை பெற்று உண்ட பிறகு ஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த முதல் பதிகம். இந்த முதல் பதிகத்தினுடைய திருக்கடைக்காப்பு பாட்டு நிறைவாக இருக்கிற பாட்டு. இந்த பதிகத்தினுடைய பயன் என்ன அப்படிங்கிறத அதில் சொல்கிறார். அதோட ஒரு பெரிய செய்தி என்னென்னா, அந்த பதிகத்தினுடைய நிறைவில் இந்த திருக்கடைக்காப்பில் தான் அவர் தன்னுடைய பெயரை சொல்லுகிறார். இல்லைன்னா அவர் பேர் என்னன்னு தெரியாமல் போயிருக்கும், ஏன்னா வேறு சான்று கிடைக்கல. ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய பெயரை தாமே பிரகடனப்படுத்தி கொள்ளுகிற ஒரு பதிகம் இது. அப்பா அம்மா என்ன பேர் வச்சாங்கிறது தெரியல. இந்த முதல் பாட்டு அது நிறைவாகிற பொழுது அதில் தன்னுடைய பெயரை அவர் குறிப்பிடுகிறார். அதனால் அந்த பெயரையே சொல்லுகிறோம். குழந்தைக்கு தாய் தகப்பனாக இருக்கக்கூடிய சிவபாத இருதயரும் பகவதி அம்மையாரும் என்ன திருநாமம் சூட்டினார்கள் என்ற செய்தி நமக்கு தெரியாது. ஆனால் இவர் பாடுகிற பொழுது தாம் பேரை சொல்கிறார். அரு நெறிய மறைவல்ல முனி அகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீரல் எளிதாமே அரு நெறிய மறைவல்ல முனி அகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பிரமாபுரம் சீர்காழியினுடைய 12 திருப்பெயர்களில் ஒரு பெயர். ஆகையினாலே இந்த பதிகம் பிரம்மபுரத்திற்கு அருளி செய்தது. சீர்காழிக்கு 12 பேர் உண்டு. கழுமலம்ன்ற பேரில் பதிகம் அருள்வார், தோணிபுரம்னு பதிகத்தில் அருள்வார். அது எல்லாத்தையும் சீர்காழின்னு குரூப் பண்ண முடியாது. பிரம்மபுரத்துக்கு தனிப்பதிகம், சீர்காழிக்கு தனிப்பதிகம், தோணிபுரத்துக்கு தனிப்பதிகம், அதே போல் கொச்சை வயம், வெங்குரு, இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக பதிகம் அருள். எல்லாமே அந்த ஊர் தான். அந்த ஊருக்கு 12 பேர், ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு பேர். அப்படி ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு பெயராக விளங்குகிற அதற்கு இப்போ இந்த யுகத்தில் பேர் காழி, சீர்காழி. ஆகையினாலே அந்த பெயரை இதில் குறிப்பிடுகின்றார். பிரம்மபுரம் என்று சொல்லக்கூடிய இந்த பெருமான், பிரம்மபுரத்து உரைகின்ற பெருமானுக்கு இந்த பதிகத்தை அருளி செய்த அடியேன் ஞான சம்பந்தர் இந்த பதிகத்தை பாடுகிறவர்களுக்கு என்ன பலன் என்று கேட்டால்,
ஒரு நெறிய மனம் வைத்துடன் ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே. இப்போ என்ன பலன்? தொல்வினை தீர்தல் எளிதாமே, தொல்வினை தீர்தல் எளிதாமே. முதல் பதிகத்திலேயே எடுத்தபடியே சொல்லுகிறார், தொல்வினை தீர்தல் எளிதாமே. தொல்வினை என்று சொல்லக்கூடிய அந்த வினையானது இந்த பதிகத்தை பாடுகிறவர்களுக்கு நீங்கி போகும். அதுதான் இந்த பதிகத்தின் பயன் என்று முதல் பதிகத்தினுடைய பயனே வினை நீக்கம்தான் சொல்றார். இப்ப நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களுக்கெல்லாம் காரணம் வினைகள்தான். நம்முடைய துன்பத்திற்கு முக்கியமான காரணமாக விளங்குவது நம்முடைய வினைகள்தான் காரணம். அதில் ஒன்றும் சந்தேகத்துக்கே இடம் இல்லை. இந்த வினைகள் காரணமாக இருக்கிற வருகினாலே தான் நாம் எதையோ முயற்சி செய்து எதையாவது செய்தால் அது வேறு விதமாக முடிந்து வேறு விதமாக பலன் தருகிறது. எது எப்படி நடக்கும் என்று தெரியாமல் ஒரு செய்தியை நாம் அணுகுகிற பொழுது அது ஒரு மாதிரியாக இருக்கிறது, அதே செய்தி அதனோடு பழகுகிற பொழுது வேறு மாதிரியாக இருக்கிறது, அது நிறைவடைகிற பொழுது வேறு விதமாக போய்விடுகிறது. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கிற நேருகிற ஒரு அற்புதமான விளைவுகள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒரே தாய் தகப்பனுக்கு இரண்டு குழந்தைகள், ஒரு தாய் தந்ததா, இருவருக்கும் பாரபட்சம் காட்டுவார்களா? இருவருக்கும் ஒன்று போல உணவு, ஒன்று போல உடை, ஒன்று போல அவர்களுக்கு கல்வி, அவர்களுக்கு வசதி, எல்லாத்தையும் ஒன்று மாதிரி தான் செய்து கொடுக்குறாங்க. அவங்கள வளர்க்குற பொழுது கவனம் வந்து ஒருத்தர் மேலே அதிக கவனம், ஒருத்தர் மேலே கவனம் குறைவுன்னு செய்வாங்களா? செய்ய மாட்டேன். நான் வந்து இந்த உதாரணத்தை உங்களுக்கு முன்ன சொன்னேன்னு தெரியல. நான் வந்து திரும்ப ஒரு தடவை சென்னையிலேருந்து என்னுடைய சொந்த ஊருக்கு போகிறேன், அங்கே திருச்சிக்கு. திருச்சிக்கு போயிருக்கிற பொழுது அங்கே ஒரு வேலையாக நான் சென்னையில் செட்டில் ஆகிட்டேன். ஆனால் வாழ்ந்தது வளர்ந்ததெல்லாம் அங்கே தான். முதல்ல நான் அப்படி ஒரு வேலையாக போகிற பொழுது, அப்போல்லாம் நான் சொல்கிறது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் இந்த ரிக்ஷா வந்து அங்கே ரொம்ப, இப்போ தான் ரிக்ஷா போயிடுச்சு, ஆட்டோ ரிக்ஷா வந்துருச்சு. இந்த ஆட்டோ ரிக்ஷா வரதுக்கு முன்னாடி ரிக்ஷா ஓட்டுவாங்க. நான் அவசரமாக போக வேண்டியிருந்தது, என்ன செய்யலான்னு பார்த்துட்டு இருந்தபோது இந்த உற்சாகாரர் வந்தார், நம்ம போகலாங்களா, எங்கே போகணும் சொல்லுங்க, கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு. நான் உடனே சொன்னேன், இந்த மாதிரி மெயின் போகணும், வாங்க ஏறி உட்காந்து போகலாம். சரி, ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்கார்ந்த உடனே கொஞ்சம் தாடி இங்கிட்டுமா பார்க்கறதுக்கு கொஞ்சம் பரிதாபமாக இருந்தேன், கொஞ்சம் போட்டு கொடுப்போம், ஒன்றும் கேட்காம போய் கூப்பிட்டாரு அப்படின்னு நான் நினச்சிட்டு ஏறி உட்காந்தேன். ரிக்ஷா ஓட்டிக்கிட்டே போச்சு கொஞ்சம் தூரம். போனதுக்கப்புறம் என்னடா சிவகுமார் எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டேன். யார் பேசுகிறான்னு என் சுற்றி முற்றி பார்த்தேன், ரிக்ஷாக்காரன் தான் கூப்பிட்றாரு தெரிஞ்சு. இல்லை, நம்மளை என்னடா சிவகுமார்ங்கிற, என்னங்க அப்படின்னு, என்ன என்னங்க, என்னடா சிவகுமார் எப்படி இருக்கிற, நீ என்ன, யார் நீங்கள், என் பேரை கரெக்டாக சொல்கிறீங்களே, உரிமையாக என்னடாங்கிறீங்களே, யார் நீங்கள், என்னடா எனக்கு தெரியலையாடா உனக்கு, நான் தான்டா செல்வராஜ், உன் கிளாஸில் 10வது 2 பேரும் ஒன்றா படிச்சுப்படா. தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அந்த வகுப்பில் எனக்கும் அவனுக்கும் தான் போட்டி. நான் ஃபஸ்ட் ரேங்க் வர விடாமல் ரொம்ப முயற்சி பண்ணி கடைசியில் தோற்று செகண்ட் ரேங்க் வருவான். அப்போ ஒரு நாள் வந்து கிளாஸ்லேயே கேட்பான், டே ஒரே ஒரு தடவை விட்டு விட்றா, நீ செகண்ட் ரேங்க் வாடா, நான் ஃபஸ்ட் ரேங்க் வரேன் அப்படின்னு கேட்பான். நான் சொன்னேன், அதுலெலாம் விட்டு கொடுக்க முடியாது, உன்னால் முடிஞ்சால் நீ ஃபஸ்ட் ரேங்க் வந்து கம்ம. அவங்க அப்பாவுக்கு அவன் செல்ல பையன், சைக்கிளில் கொண்டு வந்து விடுவார் அவனை, அவ்வளோ நீட்டாக இருப்பான், நல்ல வசதி,
எனக்கு அவனை பார்த்தெல்லாம் கொஞ்சம் பொறாமையாக கூட இருக்கும். அவன் தம்பி அடுத்த வகுப்பில் நாங்கள் 10வது படிக்கிறோம், அவன் 9வது படிக்கிறான். அவன் தம்பி அடுத்தது உணவு இடைவெளியில் ரெண்டு பேரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பாடு வரும், சாப்பாடு கூட இல்லை, சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க, அதை எடுத்து வச்சு ரெண்டு பேரும் சாப்பிடுவாங்க, நான் கூட உட்காந்து சாப்பிடுவேன். அதில் பெரியவன் என் கூட படித்த வரிசையாக ஓட்டுறான்னா எனக்கு தம்பவே முடியல. டேய் என்னடா இது, உன் தம்பி இருந்தானடா வரதராஜன், அவன் எப்படிறான், என்னடா அவன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான், ஏண்டா நீ இப்படி, அவ்வளோதா அவ்வளோதாங்கிறான், என்ன அவ்வளோதான்னு புரிய மாட்டேங்குது. கடைசி வரைக்கும் அவன் சொல்லலை. சரி நீ வந்த பார்த்த, உன்னை பார்க்கும்போதே தெரிஞ்சுது முதல்லையே என்னடான்னு சொல்லியிருந்தா நீ ஏறி இருக்க மாட்டேன் நிச்சயில, அதனால தான் உன்னை ஏற்றுற வரைக்கும் நான் மரியாதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொன்னேன், இறங்கும்போது பார்த்து போட்டு கொடுக்கலாம். நீங்கள் யோசனை பண்ணி பார்க்குறேன், நீங்கள் இந்த தாய் தகப்பனுக்கு இந்த ரெண்டு குழந்தைங்களும் எப்படி வரணும்னு நினச்சிருப்பாங்க, ரெண்டு பேரும் எப்படி வந்திருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒருத்தர் இப்படி ஒரு பாசிட்டிவாகவும் ஒருத்தர் இந்த மாதிரி நெகட்டிவாகவும் வரத்துக்கு யார் காரணமாக இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் டெஸ்டினி. இந்த வினை என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு பாருங்கள், அது வாழ்க்கையில் எப்படி. அப்போ அந்த மாதிரி நமக்கு கண்ட்ரோல் இல்லாத ஒரு ஃபேக்டர் இருக்குது நம்ம வாழ்க்கையில், நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஃபேக்டர். ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ஃபேக்டருக்கு முக்கியமான காரணமே நம்ம தான். அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்மால் முடியாத ஃபேக்டராக இருந்தாலும் அது நம்மால் விளைந்தது தான். அது கடவுள் வந்து எப்பவுமே நமக்கு சம்பந்தம் இல்லாததை நமக்கு ஊட்டவே மாட்டார், நமக்கு தொடர்பில்லாத துன்பத்தை நமக்கு தரமாட்டார், நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்தில் நம்மளை சம்பந்தப்படுத்த மாட்டார். நமக்கு ஒரு துன்பம் வருகிறது என்று சொன்னால் அந்த துன்பத்தினுடைய காரணம் என்ன அப்படிங்கிறத நாம் உய்த்து உணர்கிற பொழுது, அது வள்ளுவர் சொன்னது போல தவம் என்பது என்ன அப்படின்னு கேட்டால், உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. அந்த உற்ற நோய் நோன்றல் என்பது எனக்கு வருகின்ற துன்பத்திற்கு வேறு யாரும் காரணம் அல்ல, என்னுடைய முந்தைய பழைய வினைகள்தான் இதற்கு காரணம் என்று தெளிந்து கொள்வதுதான் தவம் என்கிறார். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை ரெண்டு விஷயம் சொல்றார். ஒன்று, எனக்கு வருகிற துன்பத்திற்கு இவர் தான் காரணம், அவர்தான் காரணம், அவர்தான் காரணம் என்று மற்றவரை காரணப்படுத்தாமல் மற்ற உயிர்களுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருத்தல், இந்த இரண்டும் தான் தவம் என்று சொல்லப்பெறும் என்று சொல்லுகிறார். உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. சீதை வந்து அசோகவனத்தில் இருக்கிற பொழுது ஆஞ்சநேயர் வெற்றி செய்தியை சொல்ல வருகிறார். சீதை ராமபிரான் ஜெயித்து விட்டார் என்று சொல்லுகிற பொழுது சீதை மகிழ்ந்து போய் ஆஞ்சநேயரை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் சொல் தருகிறேன் வரம், நீ இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி செய்தி எனக்கு சொன்னாய் என்று சொன்ன உடனேயே ஆஞ்சநேயர் சொல்றார், இது கம்பராமாயணத்தில் வருகிற செய்தி. ஆஞ்சநேயர் சொல்றார், எனக்கு என்ன வேணும் வரம், ஒன்றும் வேண்டாம், உங்கள் அன்பு, ராமனுடைய அன்பு இருந்தாலே எனக்கு போகிறோம், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற. இல்லைப்பா நீ சொல்லு, உனக்கு ஏதாவது வரம் தரணும்னா, அம்மா நீங்கள் உண்மையிலேயே எனக்கு ஏதாவது வரம் தரணும்னு சொன்னால் ஒரு பர்மிஷன் தான் கொடுக்கணும். என்னென்னா, உங்களை 10 மாதம் இந்த அசோகவனத்தில் துன்பப்படுத்தினார்களே இந்த ராட்சசிக, நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா ஒரு 10 பேர் கிரைண்டரில் போட்டு நான் ஆட்டுவேன், 10 பேரை மிக்சியில் போட்டு அரைப்பேன், எனக்கு அதுக்கு நீங்கள் உத்தரவு கொடுங்கன்னு. இப்போ சீத உடனே நானும் அதைத்தான் நினச்சேன், ஆஞ்சனேயா ப்ளீஸ் கேரியா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லை, அப்போ ஒரு முக்கியமான சைவ சித்தாந்த கருத்தை சொல்கிறேன். ஏன்னா கம்பர் வந்து கம்பனுங்கிற பேரே சிவபெருமான் பேர் தான், அவங்க அப்பா வந்து சிவநெறியில் நிற்கிற ஒரு சைவர் தான் நம்முடைய கம்பருடைய அப்பா, அதனால தான் அவருக்கு கம்பன்னு பேர் வச்சார்.
காஞ்சிபுரத்தில் இருக்கிற சிவபெருமானுக்கு பேர் கம்பன்னு பேர். ஏ கம்பன், கள்ளக்கம்பன், வெள்ளக்கம்பன், கச்சி ஏகம்பன் அவனுக்கு பேர். கம்பன்னா சிவபெருமான் தான் அர்த்தம். அப்போ சிவபெருமானுடைய அந்த திருநாமம் தான் அவருக்கு வச்சிருக்கு. அவர் பிள்ளைக்கு என்ன பேர்? கம்பன் தான் பிள்ளைக்கு என்ன பேர் வச்சார்? அம்பிகாபதினு பேர். கம்பனோட பிள்ளைக்கு என்ன பேர்? அம்பிகாபதினா யார் பேர், யாரை குறிக்கும், யாரை குறிக்கும்? சிவபெருமான. அம்பிகாபதி. அப்போ அவரே சிவபெருமான் பேர் தான் பிள்ளைக்கு வைக்கிறாரு. சைவ நெறி தான் அது. நடுவில் ராமாயணம் பாட்டார், அவ்வளோதான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதில் நிறைய சைவன் சிவநெறி வரும், சைவ சித்தாந்த கருத்து வரும். அப்போ சீதை சொல்கிற என்ன, இந்த ராட்சசிங்க துன்பப்படுத்தினாங்கன்னு நீ அவங்கள துன்பப்படுத்தணும் நீ நினைக்கிற, மிக்சியில் அரைக்கணும், கிரைண்டரில் போடணுங்கிற, என்னுடைய துன்பத்திற்கு இவர்களா காரணம், அஞ்சனையா இவங்கள காரணம்? ராமனோட நான் காட்டுக்கு வந்த பொழுது தவம் செய்கிற ராமனுக்கு நான் துணையாக இருக்கிறத விட்டுட்டு பொய்யா போகிற ஒரு மான் பொன்மானை பார்த்துட்டு அது வேணும்னு கேட்டேன் பாரு. அந்த பொன்மானை காட்டுக்கு எல்லாத்தையும் அத்தனை நகைகள் அத்தனையும் திறந்து வந்தவ, இங்கே அந்த மானை பொன் கலரில் ஒரு மான் இருக்குன்னா பொன்மானை எங்கேயாவது உண்டா? அது பொய் மான் அப்படின்னு தெரியாமல் அதை பிடிச்சி கொடுன்னு ராமன்ட்டு. அப்போவும் ராமன் சொன்னார், அந்த மான் உண்மை போல தோணலையே அப்படின்னு. இல்லை இல்லை, நீங்கள் நான் ஒன்று கேட்குறேன், அதை கூட நீங்கள் வாங்கி தர மாட்டேங்க அப்படின்ட்டு. இது ஒன்று தானே கேட்குறேன், அதையே நீங்கள் வாங்கி தருதுங்க அப்படின்னு குறப்பட்டுக்கிட்டேன். உடனே அவர் தேன துரத்திட்டு போனார், கோடு போட்டார், நான் லட்சுமணனை நிற்க வச்சார். நாங்கள் போன உடனே அவன் மாரிசன், அவன் அம்ப எஞ்ச உடனே அவன் உயிர் திறந்தான். சாகும் பொழுது ராவணன் சொல்லியிருந்தான், நீ செத்து போவன் நிச்சயம், செத்து போகும்போது நீ என்ன பண்ணணும் தெரியுமா, நீ வந்து ராமனோட குரலில் லட்சுமணா சீதேன்னு கத்தணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தான். அதனால் அம்பு எய்து அந்த குழந்தைங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணுமா, நான் சத்தத்தை மேலே போயிட்டே இருக்குது, எனக்கு தொண்டை வலிக்கும். அப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் கூட்டிகிட்டே போகிறேன், கூட்டிகிட்டே போய் கடைசியில் அது அந்த த்ரோட் ஸ்ட்ரெயின் ஆகிடும் கடைசியில். அப்போ குழந்தைங்க விளையாடுறது அதுங்க, நம்ம அதுங்களுக்கு சொல்ல முடியாது என்ன பண்ண, அதுங்களுக்கு வேணுங்கிறது இல்லை. அதான் ஒரு சின்ன பையன் இருந்தானா, அந்த அந்த பையனுக்கு கேட்டாங்களா, என்னப்பா உனக்கு பர்த்டே வந்த, அம்மு அந்த பையனை பற்றி கேட்டாங்களா, என்னடா உங்கள் பாட்டிக்கு பர்த்டே வருதே, என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன் சொன்னான்னா, பாட்டிக்கு தானே நான் ஒரு ஃபுட்பால் வாங்கி கொடுப்பேன் நான். ஏ என்னடா அது, பாட்டிக்கு போய் ஃபுட்பாலை வாங்கி கொடுக்குறேன், ஃபுட்பாலை வச்சு பாட்டி என்னடா பண்ணும் அப்படின்னா, பின்ன அவங்க மட்டும் என் பர்த்டேக்கு பகவத்கீதை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா, நான் அதை வச்சு நான் என்ன பண்ணுறேன் கேட்ட மாதிரி, அவங்க நோக்கம் அவங்களுக்கு இல்லையா? அதுபோல இந்த சீதை சொன்னாலா, எனக்கு வந்த துன்பங்களுக்கெல்லாம் இந்த ராட்சசிங்க காரணம் இல்லை. லட்சுமண வந்து அந்த மாதிரி பொய்மான அவர் எய்த உடனே அது இறந்து போகிற பொழுது அவருடைய குரல்ல ராமனுடைய குரல்ல கத்தின உடனே நான் ரொம்ப பயந்து போய் லட்சுமணா உங்கள் அண்ணன் கத்துற மாதிரி இருக்கு போன்னு சொல்லி அவனை விரட்டினேன், அவன் போகவே மாட்டேன்னா அண்ணியும் உங்களை நான் காப்பாற்றுறதுக்காக உங்களுக்கு பாதுகாப்பாக என்னை நிற்க வச்சிருக்கிறாரு, என்னை நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆபத்து வந்துடும் அப்படின்னுட்டு அவன் போகவே மாட்டேன்னா. ஆனால் கடைசியில் நான் என்ன சொன்னேன் தெரியுமா, அவனை பார்த்து லட்சுமணா உன் எண்ணம் புரிஞ்சிருச்சு, அண்ணன் இறந்து போனால் அண்ணியை கவர்ந்துக்கலாங்கிற எண்ணம் உனக்கு இருக்கு, அதனால தான் நீ நிற்கிறேன்னு சொன்னேன், அவன் அங்கேருந்து கிளம்பணுமேனு தான் சொன்னேன். அந்த ஒரு நொடியில் அந்த லட்சுமணனோட மனம் என்ன பாடுபட்டுருக்கும்,
என்ன துன்பப்பட்டிருக்கோம், அந்த துன்பத்திற்கு பதிலாக அந்த வினையின் பயனாக 10 மாதம் நான் அசோகவனத்தில் இந்த சிறைப்பட்டு அவஸ்தப்பட்டேன். அப்ப தெளிவாக தெரிஞ்சு போச்சு, இது வந்து அப்படி நான் படுகிற துன்பத்திற்கு காரணம் நான் செய்த வினையின் பயன்தான் எனக்கு வருமே தவிர அந்த வினையின் பயன் மாறிலாம் வராது. அவரவருக்கு உரிய வினையின் பயன்தான் அவரவருக்கு வரும். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் வினை வழி அவரவர் அனுபவம். ஒரே வீட்டிலே கூட இருக்கலாம், ஆனா ஒவ்வொருவருடைய வினை வழி அனுபவம் வித்தியாசமா இருக்கும். இந்த உலகத்திற்கு அவர்கள் வந்ததற்கான காரணம் அவரவர் வினை வழி. இதுக்கு தந்தையோ தாயோ மற்றவர்களோ ரெஸ்பான்சிபிள் கிடையாது, அவங்க வந்திருக்கிறாங்க. அதனால அடிக்கடி அதுதான் சொல்றோம், த சில்ட்ரன் ஹாவ் நாட் கம் ஃப்ரம் அஸ், தே ஹாவ் கம் த்ரூ அஸ். அவ்வளவுதான், அவங்க அவங்களுடைய அவரவர்களுடைய அந்த நிலையில அந்த வினைப்பயன்களை அனுபவிப்பதற்காக இந்த வாழ்வு வருகிறது. ஆகையினாலே சைவ சித்தாந்தம் துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு நீங்க எத்தனை முயற்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆனால் வினைப்பயனை வெல்லுவது என்பது கடினம். சார் உங்க சைவ சித்தாந்தம்லாம் இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தானே சார் இருக்கோம், நான் சவுத் ஆப்பிரிக்கா போயிருந்தேன் சார், உங்கள் சைவ சித்தாந்தம் என்ன பண்ணும், உங்கள் வினை கொள்கை என்ன பண்ணும், நான் சவுத் ஆப்பிரிக்கா போயிடுறேன் சார் அப்படின்னாலும் உனக்கு முன்னாடி உன் வினை சவுத் ஆப்பிரிக்காவில் போய் இவன் இங்கே வரணுமே இன்னும் அங்கே இருக்கிறானேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஊழிற் பெருவலி யாருல மற்றொன்று சூழிலும் தான் முந்துரும்னர் வள்ளுவர். அது இன்ன பயனை இன்ன வினையின் இன்ன பயனை இன்ன காலத்திலே இன்ன அளவிலே அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த தன்மையிலே மாறாமல் நிகழ்கிறது. ஆகையினாலே இந்த வினை பயனை ஊட்டுவது சிவம். அதையினாலே சமணர்கள் என்ன சொல்றாங்க, வினைகளை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். சமணர்கள் வினையை ஒப்புக்கொள்ளுகிறார்கள், ஆனா என்ன சொல்றாங்கன்னா நீ நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும், இங்க எங்க வராரு கடவுள்னு கேட்கலாம். நீ நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும், வாட் இஸ் த ரோல் ஆஃப் யுவர் காட் அப்படின்னு கேட்குறான். நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும்னா அது எப்படி தானா வரும், அது ஜடமாச்சே. நான் ஒருத்தர் கெடுதல் பண்றேன், கெடுதல் பண்ணும்போது இந்த கெடுதல் முடிஞ்சு போச்சு, அவனும் கஷ்டப்படுறான், நானும் இந்த கெடுதலை பண்ணிட்டு வந்துட்டேன், இது எப்படி தானா வரும் எனக்கு, இதை ஊட்டுகிற ஒருத்தர் இருக்கணுமா இல்லையா, இல்லைங்களா. ஆகையினாலே செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் இந்த நான்கும் தேவை என்பதுதான் சைவ சித்தாந்தம். இது வந்து செய்வான், யார் செய்தனர் செய்வான், அவன் செய்கிறவனே அவன் என்ன செய்வாங்க, வினை செய்வான்னு சொன்னா சரி, இது ஆணுக்கு தான் அப்ளிகபிள் நமக்கு இல்லைன்னு சந்தோஷப்படுறா. நான் காமன் ஜென்ரலா அதை போவாங்க செய்வான், நீங்க வேணாலும் செய்வாள் அப்படின்னு போட்டுக்கலாம். வினை செய்வான், அது செய்கிற செய்வினை அதன் பயன், செய்வானும் செய்வினையும் அதன் பயனும். இந்த மூணையும் சமணர்கள் பௌத்தர்கள்
எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, வினையை ஒப்புக்கொள்கிறவங்க அதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு நாலாவது ஃபேக்டர் ஒன்று சொல்கிறோம், இந்த செய்வான் இருக்கிறான், செய்வினை இருக்கு, பயன் இருக்கு, இந்த பயன் எப்படி போய் செய்தவனுக்கு சேரணும், அது எப்படி ரீச் ஆகும். இப்போ அவனே போய் இதை எடுத்துக்குவான்ங்கிறது நம்ப முடியாது. ஆன்மா தன்னுடைய என்ன வேலை செஞ்சிருக்கோன்னு தானே போய் எடுத்துக்காது, அதுவாகவும் வராது. அது அந்த வினை பயன்கிறது ஜலம், அது தானே வராது. இந்த ஆன்மா அறிவுல பொருளா இருந்தாலும் அது போய் தானா போய் தன்னுடைய பயனை எடுத்துக்காது. அப்ப இதை யார் கொண்டு சேர்க்கிறா, அதுதான் நாலாவது ஆண்டு சேர்ப்பானும். இந்த நாலும் நம்ம சொல்றோம், இந்த மூணும் சமணம் சொல்லுது. இந்த சேர்ப்பான்னு ஒருத்தர் வேணும், இவன் தான் கொண்டு போய் இந்த செய்வானுக்கு இந்த செய்வினையின் பயனை மிக துல்லியமாக கொண்டு போய் சேர்க்கிறவன். அந்த சேர்ப்பான் என்பவன் தான் கடவுள், அவன் தான் இந்த உயிர் இந்த வாழ்க்கையில் ஈடுபடுகிற பொழுது அவரவர் வினைகளை அவரவர்களுக்கு உரிய முறையிலே பாகுபாடு இல்லாமல் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அதை கொண்டு போய் சேர்ப்பான். இது நம்ம முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி. இந்த வினைங்கிறது நம்ம பொதுவாக பார்க்கிற பொழுது இது எத்தனை விதம் அப்படின்னு கேட்டால், நல்வினை, தீவினை, அப்படின்னு ரெண்டு. இப்ப எது நல்வினை எது தீவினை, ஊயிஸ்டிசை, அது ஒரு பெரிய இஷ்யூ. இப்ப நமக்கு நல்வினையா தோன்றது, இன்னொருத்தருக்கு தீவினையா இருக்கும். இப்ப நம்ம இங்க வந்து உட்கார்ந்துட்டு கேட்கறது, வீட்டுல இருக்கிற சில பேருக்கு ஏன் இப்படி வெட்டி பொழுது போக்குறாங்க, எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு அது ஒரு ரெண்டு மணி நேரம் அவர் பேசுவாரா, இங்க கேட்பாங்களா, அதுக்குள்ள நம்ம ஒரு படமே பார்த்து முடிச்சுக்கிறேன். இப்ப புரியுது, அதுவும் இல்லாம இது வேற ஏதாவது வினை பயன், இது ஏன் நமக்கு அந்த ஏரியாவில் போய் நம்ம ஏன் மாட்டுவானே அப்படின்ட்டு அந்த ஒரு எண்ணம் இல்லையா. ஒரே ஒரு செயல் தான், அது எது நல்வினை எது தீவினை யார் டிசைட் பண்றது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ஒரு வினியோகத்தை செய்யற இது நல்வினையா தீவினையான்னு யார் டிசைட் பண்ண, மனசாட்சி செய்வான் அவன் தான் டிசைட் பண்ணுவோம். என் பட்சத்துக்கப்புறம் நானே திருத்தியும் எப்படி திருத்துவேன்னு தெரியும் இல்லையா, நூறு மாதிரி யார் டிசைட் பண்றது, நான் செஞ்சது நல்வினியா தீவினையா. அப்ப இது தீர்மானிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்ல, சேர்க்கறதுக்கு மட்டுமல்ல தீர்மானிக்கிறதுக்கும் ஒருத்தர் வேணும். உங்களுக்கு புரிஞ்சுங்களா, ஏன் வந்து வினை பயனை இது ஒரு இறைவன் சம்பந்தப்படுகிறான் என்று சொல்லுகிற பொழுது இது நல்வினியா தீவினையான்னு முடிவு செய்யறது யாரு, ஒருத்தரை கையில எடுத்து அந்த மழுவை எடுத்து அப்பா காலம் வெட்டிட்டார், அவர் எடுத்து அப்பா காலம் வெட்டுறாரு, அப்பா கால மழுவாக வெட்டுறது நல்வினியா தீவினையா. பொதுவா பேசுங்க, கதையெல்லாம் தீவினை. ஆனா அப்படி வெட்டின ஒருத்தருக்கு பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுது மீனர், அவருக்கு கூப்பிட்டு சிவபெருமான் தன் கோயில்ல தனக்கு வர சுண்டல் துணிமணி எல்லாத்தையும் நீயே வாங்கிக்கணும் உட்கார வச்சுட்டார். அவருக்கு தான் சண்டிகேஸ்வரர். இந்த சண்டிகேஸ்வரர் உட்கார்ந்துருக்க ஒரு பேரு விசாரசருவர்னு பேரு, அவருதான் அவங்க அப்பா காலை வெட்டினார். ஏன் வெட்டினார்னா, சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு வச்சிருக்கிற பால் குடத்தை காலால் எட்டி பதைச்சார்.
அப்ப ஒரு செயலை நல்வினை தீவினை தீர்மானிக்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. ஏன் கிடையாது? ஈசன் மட்டும்தான் தீர்மானிப்போம். ஏன் கிடையாதுங்கிறதுக்கு இன்னும் நான் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்றேன். அந்த வினையை நமக்கு தீர்மானிக்கிறதுக்கு கிடையாதுன்னு. இப்ப நல்வினை தீவினை, இந்த நல்வினையும் தீவினையும் எப்படி செய்யறாங்க? நம்ம எப்படி செய்யறோம் அந்த நல்வினையை தீவினைங்க? நல்லது செய்யறோம், தீயது செய்யறோம், அதை எப்படி செய்யறோம் அப்படின்னு கேட்டா, இது என்னுடைய வினை. வேற பண்ண எடுத்துக்கிறேன். இவர் நல்வினை இது மூணு விதமா செய்யலாம். மனம், மொழி, மெய். தீவினையும் அப்படிதான். ஒரு வினையை செய்வதற்கு மூன்று விதமான வழி இருக்கு. நம்ம பெரும்பாலும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம உடம்பால ஏதாவது செயல் செஞ்சாதான் அந்த வினைன்னு நினைக்கிறோம். இல்லை, இப்ப நான் ஒரு உதாரணம் சொன்னேன் பார்த்தீங்களா, சீதை. நான் அந்த செஞ்ச வினைக்குத்தான் நான் அனுபவிச்சேன்னு சொன்ன இல்லையா, அவ என்ன வினை செஞ்சா? மொழியால், மொழியால் தான் செஞ்சார். லட்சுமணனுக்கு ஒரு கெடுதலும் பண்ணலை. லட்சுமணனுக்கு கெடுதல்னு நினைக்கல, ஆனால் லட்சுமண மனம் துன்படும்படியாக அந்த மொழியில் பேசினா இல்லையா. ஆகையினாலே மொழியினாலும் நல்வினை தீவினை உண்டு. நம்ம அதனால தான் மொழியை கவனமாக பேசணும். ஒருத்தர் மனம் புண்படும்படியாக நாம் பேசிட்டோம்னா அதுக்கான வினைப்பயன் நமக்கு உண்டு. ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அவரை பார்த்து நீங்கள் ஒன்று ஏன் கவலைப்படுறீங்க, யாரு கஷ்டம் இல்லை, யாருக்கு கஷ்டம் இல்லை, எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது. நீங்கள் திருமுறை படிங்க, ஞானசம்பந்தருடைய பதிகம் படிங்க, உங்கள் கஷ்டமெல்லாம் போயிடும் என்று நான் சொன்னேன்னு வச்சுங்க. இப்போ மொழியினாலே நான் ஒரு வினை செய்திருக்கேன், அதுக்கு புண்ணியம் கிட்டும். மொழியினால அவருக்கு ஆறுதல் வருகிற மாதிரி அவர் மனம் அந்த தேர்வது போல நான் சொன்னேன், உடனே எனக்கு புண்ணியம், நல்வினை பயன். கஷ்டப்படுறவனை பார்த்து கஷ்டம் தானே எனக்கு அப்பவே தெரியும், நீ நான் அவஸ்தப்படுத நீ இது மட்டும் இல்லை இன்னும் அவஸ்தப்படுத அப்படின்னு சொன்னா அவன் ஏற்கனவே துன்பப்பட்டு இருக்கிறான். இன்னும் சில பேர் கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி கஷ்டப்படுறியாம என்ன பண்றது, கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எவ்வளோ கஷ்டம், வீட்டில் தண்ணி வந்துருச்சாம வெள்ளத்தில் எவ்வளோ வந்தது, மாரளவுக்கு வந்துருச்சு. மாரளவுனா ஓ மாரளவா இல்லை ஏன் மாரளவா, ஏன்னா இவன் உயரக்கூடாது. இப்படி வந்து ஒரு மொழியினாலே மற்றவருக்கு அந்த துன்பம் விளைவிப்பது போல பேசினா அது மொழியினாலே வருகிற வினை. சில பேர் மனசுனாலேயே நடப்பான், என்னவோ எப்பவுமே நல்லா இருக்கிறான், இவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான், இவனுக்கு கஷ்டமே வராது. கெடுதல் பண்ணலை அவனுக்கு, ஒன்றும் போய் கெடுதல் பண்ணலை, அவனுக்கு ஒன்றும் கெடுதல் பேசலை, ஆனால் மனசுனால நினைக்கிறான். அப்போ அது என்ன வினை? தீவினை. அது மனதினாலே செய்கிற தீவினை. அதற்கும் புண்ணியம் பாவம் உண்டு. மனதினாலே செய்கிற புண்ணியம், மனதினாலே செய்கிற பாவம் எண்ணத்தினாலே வருகிறது. நல்ல சிந்தனை, நல்ல உயர்ந்த சிந்தனை, அந்த சிந்தனையோடு ஒருத்தர் நினைக்கிறோம், அவன் நல்லா இருக்குப்பா, அந்த குடும்பம் கஷ்டப்படுது, அவன்லாம் நல்லவன், என்னோ இவ்வளோ சிரமப்படுறான் சாமி, அவனுக்கு ஏதாவது உதவி செய் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிங்கன்னா உங்களுக்கு புண்ணியம். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், இப்போ இந்த புண்ணியம் கேட்கறதுக்கு காசு செலவு பண்ணுமா? மனசுனால நினைக்கிறதுக்கு, மொழியினால் சொல்கிறதுக்கு, புண்ணியம் கேட்கறதுக்கு காசு செலவு பண்ணணும்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க, தேவையில்லை. நல்ல எண்ணங்கள், நல்ல மொழி, இதுவே மிகப்பெரிய புண்ணியத்தை தரும். ஆகையினாலே ஒரு வினையை செய்வதற்கு பாருங்க, இப்போ நல்வினையாக இருந்தாலும் தீவினையாக இருந்தாலும் அது மனதால் செய்யலாம், மொழியால் செய்யலாம், உடம்பால் செய்யலாம். இதான் மனம், மொழி, மெய் என்ற மூன்றினாலும் செய்யக்கூடிய ஒரு ராய். அப்போ இந்த மூன்றினாலும் செய்யப்படுகிற இந்த வினை
மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய இந்த வினைகளில ஒரு வினை நல்வினையா தீவினையா என்று தீர்மானிப்பது எப்படி தீர்மானிக்கிறார் இறைவன் என்று சொன்னால், ஒருவன் ஒரு செயலை செய்கிற பொழுது அந்த செயலை மாத்திரம் வைத்து பார்ப்பது இல்லை. ஒரு செயலை மாத்திரம் பார்த்து வச்சு இதை வந்து நல்வினையா தீவினையான்னு தீர்மானிக்க முடியாது. ஏன்னு கேட்டா, அந்த செயல் என்ன நோக்கத்தோடு செய்யப்படுகிறது? ஒரு பாலைவனத்தில் ஒருத்தன் ஒட்டாக ஓட்டிட்டு வந்தான், நடுவழியில் இருட்டிடுச்சு, சரி அங்கேயே படுத்துக்கலான்ட்டு ஒட்டகத்தை ஒரு மலையை அடித்து அந்த கை அந்த இதில் கட்டி ஒட்டகத்தை நிற்க வச்சுட்டு தான் படுத்துட்டான். ராத்திரி முடிஞ்சது, விடிய காலத்தால் ஆச்சு, எழுந்திரிச்சான். எழுந்திரிச்சுட்டு அந்த ஒட்டகத்தை கழட்டிட்டு அது மேலே ஏறிட்டு போயிட்டான். இவன் ஏன் அந்த முளையை பிடுங்கலை? அந்த முளை அடிச்சு தான் இதை கட்டினான். இப்போ அந்த முளையை பிடுங்காம ஒட்டகத்தை மட்டும் அவுத்துட்டு போயிட்டான். அவன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இதை நம்ம ஏன் பிடுங்குவானே, இங்கே ராத்திரி அவனாவது இன்னொருத்த இன்னைக்கு ராத்திரி வந்தான்னா அவன் ஒட்டகத்தை கட்டுறதுக்கு முளை வைக்கலான்னா அவன் என்ன பண்ணுவான், எங்கே கட்டுவான், அப்படியே விட்டா ஒட்டகம் போயிடும், நடந்து கலந்து அதை கட்டி வச்சா தானே நிம்மதியாக அவன் தூங்க முடியும், அப்போ அவனுக்கு இது உதவும் அப்படின்னு நினச்சி அவன் விட்டுட்டு போயிட்டான். நினச்சி போயிட்டான், யாரோ ஒருத்தனுக்கு உதவிட்டன்னு போயிடான். அடுத்த நாள் காலையில் ஒரு பகல் நேரத்தில் ஒருத்தன் வரான், வந்து அப்படி பார்க்குற போது அந்த கட்டையை பார்க்குறான். என்னது இந்த நடுவழியில் இந்த கட்டை? எவனாவது ஒட்டகத்தில் வர கால் எடுத்துருச்சுன்னா, அந்த ஒட்டகத்துக்கு கால் எழறிச்சுன்னா அது கீழே விழுவோம், அதுக்கு அடிபடும், மேலே இருக்கிறவனுக்கு அடிபடும் அப்படின்ட்டு அந்த முளையை பிடுங்கி தூர ஏற்றிட்டு போயிட்டான். இப்போ சொல்லுங்கள், யார் செஞ்சு ஒரு வினை ரெண்டு ரெண்டு விதமாக செய்யணும், ஒன்று அடிக்கிறான், ஒன்றை பிடுங்குறான். இப்போ எது நல்வினை எது தீவினை? ரெண்டுமே நல்வினை. எப்படி? ஒன்றுக்கொன்று மாறுபட்ட இரு நிகழ்ச்சிகள் ரெண்டுமே நல்வினைன்னு சொல்கிறோம். எப்படி ரெண்டுமே நல்வினைன்னு நீங்கள் சொன்னீங்க? ஒருத்தன் அடித்தா ஒருத்தன் பிடுங்கினா எப்படி ரெண்டும் நல்வினைன்னு நீங்கள் சொன்னீங்க? நல்ல எண்ணம். அப்போ ஒரு வினை நல்வினை என்பது செயலை வைத்து தீர்மானிப்பதல்ல, அவன் என்ன நினைத்து செய்தான் என்பது முக்கியம் இல்லையா? என்ன நினைச்சு செஞ்சாங்கிறது முக்கியம் இல்லையா? எனவே நல்வினை என்பது மிக மிக முக்கியமாக மெய்யினால் செய்யப்படுவது மட்டுமல்ல, மனமும் சேர்ந்து செய்யப்படுவதுதான் அது நல்வினையா அல்லது தீவினையா என்று தீர்மானிக்கப்படும் இல்லைங்களா? ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க, இதை விழாவில் போகலாங்க அப்படின்னு. இன்னொருத்தர் வந்து 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம், விழாவில் இருந்தாங்க வச்சுக்கோங்க அந்த திருப்பணிக்கு அப்படின்னு கொடுத்துருக்கோங்க. இப்போ சாமி ரெண்டு புண்ணியம் தரணும் இல்லை, கோயிலுக்கு கொடுத்துருக்காங்க 1000 ரூபா கொடுத்துருக்குது, 1 லட்சம் ரூபா கொடுத்துருக்குது. இப்போ ரெண்டு பேருக்கும் எப்படி கொடுப்பார், யாருக்கு குறைச்சி கொடுப்பார், யாருக்கு ஜாஸ்தி கொடுப்பார்? அப்புறம் 1000 ரூபாயும் 1 லட்சம் ரூபாயும் சேமா எப்படி கொடுப்பாரு? இப்போ நம்ம அவசரப்பட்டு இதுக்கு ஒரு முடிவு சொல்ல முடியல. ஏன் 1000 1 லட்சம்ன்ற ஃபிகரை பார்க்க முடியல, இதுக்கு பின்னால் என்ன பேக்ரவுண்டு சூழ்ந்து இருக்குன்னு தெரியல இல்லைங்களா? இந்த 1000 ரூபாய் கொடுத்தவன் அவனுடைய மொத்த ஒரு நாளைக்கு வருமானமே 1000. இந்த 1 லட்சம் ரூபா கொடுத்தவனுக்கு ஒரு நாளைக்கு வருமானமே 1 கோடி. இந்த 1000 ரூபாய் கொடுத்தவன் ஏதோ சாமி கொடுத்த காசு இவங்களுக்கு கொடுக்குறோம், இந்த கோயிலுக்கு பயனாகட்டும், இந்த சாமி காசு சாமியே போட்டுன்னு இருக்கிறான். அந்த 1 லட்சம் ரூபா கொடுத்தவன் 1 லட்சம் ரூபா கொடுத்தா கல்வெட்டில் பேர் போடுறாங்கன்னு சொன்னாங்க, அதனால 1 லட்சம் ரூபா கொடுத்தா பேர் உரிமைன்னு கொடுத்தான். சரி, இப்போ இந்த 1 லட்சம் ரூபா கொடுத்தவனுக்கு 1000 ரூபா கொடுத்தவனுக்கும் சாமி எப்படி அறிவு கொடுப்பார் அப்படின்னு கேட்டால், இந்த பணத்தை வச்சு கொடுக்கறது இல்லை, வேற எதை வச்சு கொடுக்குறாரு அவன், என்ன நினைச்சு கொடுத்தாங்கிறது தான் முக்கியம். அப்போ மிக மிக முக்கியமானது
ஒரு வினையை நல்வினையா தீவினையான தீர்மானிக்கிறது மனதில் என்ன நினைச்சு அவன் செயல் செய்தான். புரியுது உங்களுக்கு? சரி, இப்போ ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் ஒரு பையனை பார்த்து ஒருத்தர் சொல்கிறார், நீ நல்லா இருக்க உருப்பிடவே மாட்டேன், நீ வீணாக போய்ட்டுடா, நீ சொன்னதுக்கே கேட்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன்னு திட்டுறாரு. இப்போ இந்த மாதிரி கடுமையான மொழிகள் அவர் பேசுகிறார். இப்போ அவர் செய்கிறது நல்வினையா தீவினையா? தீவினை. ஃப்ளாட்டாக பார்த்தா தீவினை. ஆனால் திட்டுறது ஆசிரியர், வாங்குறவன் மாணவன். இப்போ என்ன வேணுது? ஏன் அவர் அந்த பையன் உருப்பணும்னு நினைச்சிட்டு பேசுறாரு. அப்ப இந்த மொழி பேசுகிற பொழுதும் அந்த மொழியை வைத்து நல்வினையா தீவினையா தீர்மானிக்க முடியாது. மொழியை சொல்லுகிற பொழுதும் கூட மனம் சேர்ந்து தான் அது நல்வினையா தீவினையான்னு செய்யும். அப்ப மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய மூன்றினாலும் வினைகள் செய்யப்பட்டாலும் அது நல்வினையா தீவினையா என்று தீர்மானிப்பது என்ன சொல்லுங்க? மனம்தான். என்ன நினைத்து பேசுகிறான், என்ன நினைத்து செய்கிறான். உங்களை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தா வந்துட்டீங்க, நல்ல நேரமா வந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அங்க வந்து எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமான்னு சொல்லுவான். உள்ளுக்குள்ளேயே படுமாறி சீக்கிரம் போற நேரத்துக்கு வர உங்களுக்கு வாங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம வெளியே இருக்கிற மொழியை தானே நம்ப முடியும், உள்ள என்ன நினைக்கிறான். அப்ப நம்ம உள்ள என்ன நினைக்கிறான் நமக்கு தெரியுமா? ஒருத்தர் என்ன நினைச்சு பேசுறாரு, என்ன நினைச்சு செய்யறாரு நமக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம எப்படி இது நல்லினையா தீவினையான்னு தீர்மானிக்கிறது? அப்ப நாம இந்த நல்லினையா தீவினையான்னு தீர்மானிக்க முடியாது. என்ன காரணம்னா, என்ன நினைச்சு செஞ்சாலும் தெரியாது. அவன் நினைப்பை நம்ம அறிய மாட்டோம், செயலையும் மொழியையும் தான் அறிவோம். அதனால மனதில் என்ன நினைச்சு இதை செய்கிறாங்கிறது நமக்கு தெரியாது. மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்ச ஒரே ஆளு சிவபெருமான். எனவே சிவனே நன்மினை தீவினையை தீர்மானிக்க முடியும். உங்க புரியுதுங்களா? நம்ம தீர்மானிக்க முடியும், இது நல்லினை இது தீவினைன்னு நான் சொல்ல முடியும். ஏன்னா உள்ள என்ன நினைக்கிறாங்கிறது யாருக்கு தெரியும்? உள்ள இருக்கிறவனுக்கு தான் தெரியும். அவன் உள்ளேயே இருக்கான், இவன் என்ன நினைக்கிறான்னு அவனுக்கு தெரியுது. பொக்கம் மிக்கவர் பூ நீர் கண்டு நக்கி நிற்பது அவர் தன்மை. நான் என்ன வெளியில பூ போறான், அந்த அபிஷேகம் பண்றான், மலர் தூக்குறான், எல்லாம் சொல்றான். உள்ள இருந்து சாமி சொல்றேய் போதுண்டான் நடிப்பு ரொம்ப கொஞ்சம் ஓவரா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்க. தெரியுது. பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தன்மை நானிய சிரிப்பான கிண்டலா உள்ளதே என்ன வேஷன்டா, பிரமாதமா போடுறா. அதுக்கு வெக்கமா வேலை இருக்குமா அவனுக்கு? ஏன்னா கண்டுபிடிச்சாலும் வெளியில இருக்கிறவன் இவனை திட்டுறது இல்லாமல் சிவனையும் சேர்த்து திட்டுவான். உன்னால் எப்படி தேடி திட்டுவதுடா அப்படின்னு நானியே என்ன அவர் தம்மை நானியே அப்படிங்கிற. அதனால வினை என்பது மூன்று விதமாக, மனம் மொழி மெய் என்றல மூன்று விதமாகவும் நாம் செய்கிறோம். மூன்று விதமாக செய்தாலும் மொழியால் செய்ததும் மெய்யால் செய்வதும் மனம் சம்பந்தப்பட்டு செய்யப்படுகிறது. மனம் சம்பந்தப்பட்டு செய்யப்படுகிற வினைகள் நல்வினை தீவினையாக இருக்கிறது. முக்கியமாக இது நல்வினையா தீவினையா என்று தீர்மானிக்கின்ற உரிமை சிவன் ஒருவனுக்குத்தான் உண்டு. கடவுள் என்கிற ஒருவன் இல்லை என்று சமணர்கள் சொன்னால் இதை நல்வினையால் தீவினையால் தீர்மானிக்கிறது யாரு? ஆகையினாலே சைவ சமயம் சொல்லுகிறது, ஒருவன் செய்கிறவன் செய்தவினை அதன் பயன் இருந்தால் செய்வினை நல்வினையா தீவினையா என்று தீர்மானிக்கிற உரிமை உள்ளே இருக்கிற கடவுள் ஒருவனுக்குத்தான் தெரியும். எனவே சேர்ப்பான் என்கிற ஒருவன் வேண்டும் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுவோம். நல்லது செஞ்சா நல்லது வரும், கெட்டது செஞ்சா கெட்டது வரும்னு சொன்னால் அது எப்படி வரும்? சரி, மூணாவது இப்ப நான் ரெண்டு ஆர்குமெண்ட் வச்சேன், அந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாது, கேட்க முடியாது. நான் உங்களுக்காக தொகைப்படுத்தி அந்த சைவ சித்தாந்தம் இந்த வினை கொள்கை பற்றி என்ன என்ன நம்ம கேள்வி பண்றாங்க, என்னையா வேலை வேணாங்கிறீங்க, வினை வேணும்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா அதுக்கு சயின்ஸ் இருக்கு, கிராமர் இருக்கு. சும்மா சயம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் டக்குன்னு கண்ண முடிஞ்சு இது வரை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இல்லை.
அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அதுதருவி, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அதுதருவி, உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு உணமன்றே, கைவினை செய்து எம்பிரான் கடல் ஓற்றுதும் நாமணியும், செய்வினை வந்தம்மை தீண்டப்பெற திருநீலகண்டம். ஞானசமுத்திரர் சொல்றாரு, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லும் அதுதறிவீர். சமணர்களை பார்த்து சொல்றார், நம்மளை பார்த்து கேட்கிறாரு, அந்த வினையினால இந்த வினை வந்தது, அதை செஞ்சே இது வந்தது என்று சொல்லுகிறாங்க. எனக்கு இந்த துன்பம் வந்ததுக்கு காரணம் அந்த வினைன்னு சொல்றீங்க. இது சொன்னா போதுமா? உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன், வாட் இஸ் த ரிலீஃப்? இதுக்கு என்ன ரெமடி? இதுக்கு எப்படி சொல்யூஷன் என்ன? அதை நீ நாட வேண்டாமான்னு கேட்கிற. உய்வினை, உய்வு என்றால் ரிலீஃப், இதிலிருந்து எப்படி விடுதலை பெறுவது? உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனமன்று. நீ அப்ப என்ன செய்யணும் இந்த வினையிலிருந்து விடுபடுவதற்கு? வழி சொல்ற, வெறுமன வினை வினைன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. வினையினால வருகிற துன்பத்தை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது? எனக்கு துன்பம் தருகிறவங்க அவங்க சொல்றதுல எல்லாம் பிரயோஜனம் கிடையாது. ஒரு நாய் போச்சுங்க, ஒரு பையன் ஒரு கம்பை எடுத்து, இவ்வளவு பெரிய கம்பை எடுத்து ஓங்கி விட்டாங்க. எது மேல? நாய் மேல. நாய் மேல அடிச்சிருச்சு, வலி தாங்காம அது கத்துது. இப்ப நாய் என்ன பண்ணும்? ரொம்ப கஷ்டமான கேள்வி. சித்தாந்தத்துல இவ்வளவு கஷ்டமான ஒரு கேள்வி நீங்க கேப்பீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்க. சொல்லுங்க, நாய் என்ன பண்ணும்? சிம்பிள் க்வெஸ்சன். அந்த பையனை கடிக்க. நான் என்ன நினைச்சேன், அடிச்சது கம்பு தானே, அதனால அந்த நாய் கம்பை போய் கடிக்கும்னு நினைச்சேன். கம்பு கடிக்குமா? கம்பு கடிக்காது. நாய் கிட்ட கேடுக்கு தெரியுது, அடிச்சது கம்பா இருந்தாலும் அது காரணம் இல்லை, விட்டெறிஞ்ச பையன்தான் காரணம்னு கம்பை விட்டுட்டு பையன்கிட்ட போகும். அது மாதிரி நமக்கு துன்பம் வந்தா இவன் செஞ்சான் காரணம், இவன் தான் காரணம்னு நினைக்கிறோம். ஆனால் நாய் நினைச்சது மாதிரி நம்ம இதெல்லாம் காரணம் இல்லை, நான் செஞ்ச வினைதான் இப்படி இவர்கள் மூலமாக வருகிறது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இவெல்லாம் மெசஞ்சர், அவ்வளவுதான். இங்கே அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெலகிராம் வந்ததுன்னு வச்சுங்க, அது இந்த சாவு செய்தி இந்த மாதிரி செய்தியாக இருந்தால் கொடுக்கவே மாட்டான். ஏன்னா கொடுத்தவனை பிடிச்சி வளர்ப்பான். அவன் என்ன பண்ணுவான், நியூ டெலகிராம் வந்தது கொண்டு வந்து கொடுக்குறான், நீ எப்படி இதை கொண்டு வந்து கொடுத்து, அது ஃபெயிலுங்கிற டெலகிராம் கொண்டு வந்து கொடுக்குறது பிச்சுருவான் போட்டு. அதனால அவன் அங்கேருந்து தூரக்க ஆறு மாதிரி விட்டுட்டு ஓடிடுவான், இல்லை தூக்கி பகத்து உள்ள போட்டு போடாமல் விடுவான். ஆனால் அவனா பொறுப்பு, அவன் கொண்டு வந்து மெசேஜ் கொடுக்குறான், அது நல்லதோ கெட்டதோ அந்த மெசேஜுக்கு அவன் பொறுப்பா, கொடுத்தவன் அவன் தான். அதுதான் முக்கியமாக பார்க்கணும். நமக்கு துன்பங்கள் பல பக்கத்துக்காரன் வரலாம், ஏற்றவர்காரலாம், உறவால் வரலாம், மற்றவங்கள வரலாம், ஆனால் அவங்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குற டெலிவரி அவ்வளோதான். அவங்களை கோச்சிக்கிறதுல என்ன பண்ணுறது? நான் இதை உணரணும், அதை தான் சீதையும் உணர்றேன். இவங்களை ராட்சசிங்களா காரணம்? அவங்க வினையினுடைய பயனை ஊட்ட வந்தவங்க, அவ்வளவுதான். சாமி ஏதாவது ஒரு வழி பண்ணார், அவ்வளவுதான். ஆகையினாலே ஒரு வினையின் பயன் நமக்கு வராமல் இருப்பதற்கு தவறாமல் வந்துவிடும் என்று தெரிஞ்சு போச்சு. அந்த வினையின் பயனில் இருந்து விடுபடுவது எப்படின்னு நீ பார்க்க வேண்டாமா? அதை விட்டுட்டு நீ நான் அதை சரி பண்ணிடலாம்னு நீ நினைச்சேன்னா, இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையால் பொன்றுகின்ற வாழ்க்கையை போத விட்டு போது மின் மின் தயங்கு சோதியான் வெண்மதி விரிப்புணல் கொன்றை துன்று சடையினான் கோடிக்காவு சேர்வினே. இன்று நன்று நாளை நன்று. என்ன சார் ரொம்ப கஷ்டமா இருக்க அப்படின்னு ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஜோசியன் கேட்டேன். ஒரு கட்டம் கூட சரியாயிருக்கு, நீங்கள் நேரம் போட்டுக்க மாட்டீங்க, வேற பேப்பர் எடுத்து பேனை எடுத்து போட்டு இல்லையா, ஒரு கிரகம் கூட சரியாக பார்க்கல.
இன்னும் 2.5 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு. அப்புறம் பழகி போயிட்டீங்க. இன்று நன்று நாளை நன்று என்று நின்ற இச்சையார். இன்னைக்கு சரியாக போயிடும், நாளைக்கு சரியாக போயிடும். ஜோசியக்காரன் சொல்லியிருக்கிறான், சாங்கியம் பண்ணால் சரியாயிடும். என்னையா ஆகும்னு கேட்குறாரு ஞானசம்பந்தர். இது எப்படி ஆகும் சரியா? அவன் எப்படி சரி பண்ண முடியும்? அக்கௌண்ட் புக் வச்சிருக்கிறது சிவபெருமான். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. தொழுது தூமல தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. அவல்ல கணக்கு வச்சிருக்கிறான். கணக்கு அவன் வச்சிருக்கும் போது இவன் எப்படி சொல்றான்? திருடிட்டு வந்துட்டானா? இல்ல சாமி அங்கேருந்து இவனுக்கு கொரியர்ல போட்டு அனுப்பிச்சு நீ சம்பாதிச்சுக்க கொஞ்சம் பணம் அப்படின்னு கொடுத்து விட்டாரா? எப்படிங்க சொல்ல முடியும்? ஏமாறவே கூடாது. நாம சைவ திருமுறைகளை கற்றவர்கள் நம்முடைய எதிர்காலத்தையோ நம்முடைய நடக்க வேண்டியவற்றையோ துல்லியமாக யாராலும் சொல்ல முடியாது. என எப்ப வேணா அதை மாற்றுவார் சாமி. அதுதான் அவர்கிட்ட இருக்கிறது. தண்டிக்கணுங்கிறது சிவபெருமானுடைய நோக்கம் இல்லை. எந்த நொடியில இந்த ஆன்மா திசை திரும்புகிறதோ, அந்த நன்மையை நோக்கி நகர ஆரம்பிச்சதோ, இது நன்மை நோக்கி நகர ஆரம்பிச்சோ, அந்த நேரத்திலேயே அவர் அந்த வினைப்பயன்களை சஸ்பெண்ட் பண்ணுவார். அதுக்கு அந்த உரிமை இருக்கு அவருக்கு. பழங்களுக்கு பார்த்து பிரயோஜனம் இல்லை. நான் சொல்ல போறேன் எப்படி இந்த வினைகளை தீர்க்கிறதுன்னு. அதுதான் நீங்க சப்ஜெக்ட். அதாவது இந்த நல்வினை தீவினைகளை இறைவன் தான் இது நல்வினை இது தீவினை என்று தீர்மானிக்கிறான். நல்வினையின் பயன் எது, தீவினையின் பயன் எது என்பதை அவன் தான் தீர்மானிக்கிறான். அப்படி நல்வினையின் பயனும் தீவினையின் பயனும் எப்படி ஊட்ட வேண்டும் என்பதையும் அவன் தான் தீர்மானிக்கிறான். ஒரு வினையின் பயன் என்ன விதமான பயன் என்பதையும் அவன் தான் தீர்மானிக்கிறான். ஒரு வினைக்கு இந்த பயன் தான், இந்த வினைக்குங்கிறது யார் செய்யறது சொல்லுங்க? இந்த வினைக்கு இவ்வளவுதான் பயன். இப்போ ஒரு குற்றம் இதுக்கு தண்டனை தரணும், நீங்கள் கொடுங்க சார்னு ஒருத்தர் நிற்க வைக்கணும்னு வச்சு, எதை தண்டனை தரலாம் அப்படின்னு கேட்டால் உடனே கேட்பார், குற்றம் செஞ்சது யார்? உங்கள் வீட்டு பையன். அப்போ இதை மன்னிச்சிடலாமே இந்த குற்றத்தை. இது எய்த்து விட்டுக்காரன் பையன், கடுமையான தண்டனை வழங்கணும். இல்லையே, எப்படி ஆயிடுங்களா? பயசாக இருந்தேன். அப்போ ஒரு தண்டனையினுடைய அளவு எப்படி சொல்ல முடியும்? அப்படி தானே இருக்கு. பாருங்க, நமக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? என்னவும் கடவுள் இப்படி சோதனை பண்ணுறான் நம்மளை, இவ்வளோ கஷ்டம். எய்த்து வீட்டுக்காரன் கஷ்டம் வந்தால் நல்லா தண்டிக்கிறார் கடவுள். அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைக்குது. இப்போ அவனுக்கு மட்டும் தண்டனையா, நமக்கு வந்தால் சோதனை, அப்படி தானே நம்ம நினைக்கிறோம். அப்போ நமக்கு பயஸ் இருக்குமே, இது எப்படி தீர்மானிக்கிறது? எனவே ஒரு குற்றம், அந்த குற்றம் என்று சொல்லுகிற ஒரு வினையின் பயனை தீர்மானிக்கிற உரிமை சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் உண்டு. இன்ன வினைக்கு இன்ன பயன் என்று சொல்லுகிற அந்த செயலை சிவபெருமான் ஒருவன் தான் செய்கிறான். எனவே வினை பயனை சேர்ப்பவனும் அவன் தான். இது நல்வினையா தீவினையா என்று தீர்மானிப்பவனும் அவன் தான். இந்த வினைக்கு என்ன பயன் என்று தீர்மானிப்பவனும் அவன் தான். இப்போ புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இப்போ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இந்த வினைப்பயன்ல இருக்கா ஏதாவது? கேட்டு சொல்கிறேன் சார், சொல்லாதீங்க. என்ன அது? இப்போ அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் போகிறேன். இது அடிப்படை, இதை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம. இப்போ அடுத்த ஃபேஸு, இந்த வினை நான் எப்போவோ செஞ்சேன், அது ஏன் உடனே வரமாட்டேங்குது? இது எப்போவோ வருது, இல்லை உடனே வந்துடுமா? இது எப்போ வரும்? அந்த வினையின் பயன் எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு சைக்கிள் தெரிஞ்சுக்கணும். இப்போ
வினை. வினை வந்து நல்வினை தீவினைன்னு ஜென்ரலாக பார்த்தோம். இது ஒரு சுழற்சி முறையில் நிகழ்கிறது. முதல்ல நீங்கள் ஒருத்தர் நல்வினையோ தீவினையோ செய்கிறார், சரி, செய்யப்படுகிற பொழுது இது நல்வினை தீவினை, இது தூலம், இது செய்து முடித்தவனையே அது போயிடும், முடிஞ்சிடும். ஒருத்தருக்கு ஒரு கெடுதல் பண்ணுறோம், இல்லை ஒருத்தருக்கு நல்லது பண்ணுறோம், ஒரு பையன் படிக்கிறதுக்கு பணம் கட்டணும், ஃபீஸ் கட்டிட்டோம், நல்வினை முடிஞ்சிச்சு. அது இது சென்று பதிவு செய்யப்படும். அப்போ பதிவு செய்யப்படுகிற பொழுது புண்ணியம் பாவம், நீங்கள் நல்வினை செய்தால் அது புண்ணியமாக பதிவு செய்யப்படும், தீவினை செய்தால் அது பாவமாக பதிவு செய்யப்படும். உடனே பதிவு செய்யப்படும். ரிதும் கீழ்கணக்கே இன்னும் லைட்டு போட்ட உடனே வெளியில் மீட்டரில் ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுபோல் உடனே பதிவாகும். அது அது மீண்டும் அனுபவத்திற்கு வரும். அப்போ இன்பம் துன்பம் செய்கின்ற பொழுது நல்வினை தீவினை, பதிவு செய்யப்படுகிற பொழுது புண்ணிய பாவம், இது சூக்கமம். இது அனுபவத்திற்கு வருகிற பொழுது இது இன்பம் துன்பம். நம்முடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமுமாக வரும். நமக்கு இன்பம் புண்ணியத்தினாலேயும் துன்பம் பாவத்தினாலேயும் வரும். இப்படி இன்பம் துன்பம் அனுபவிக்கும் போது நல்வினை தீவினை பண்ணுவோம். இன்பத் துன்பம் அனுபவிக்கிற பொழுது நம்ம புண்ணிய பாவம் திரும்பவும் பண்ணணும். இங்கே பாருங்க, இப்படி நல்வினை தீவினை நாம் செய்வது, இது பதிவு செய்யப்படுவது, இது அனுபவத்திற்கு வருவது. இதுவே அனுபவம், இது செய்தல் அல்லது ஆற்றுதல், இது பதிவு செய்யப்படுதல். இப்போ இந்த செயல் புரியுது அவங்களுக்கு. இப்போ இதுக்கு வேறு பேர் உண்டு, அந்த பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நல்வினை தீவினை நாம் செய்கிறதுக்கு பேர் ஆகாமியம்னு பேர். என்ன பேர்? ஆகாமியம். இந்த புண்ணிய பாவமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்க, அதுக்கு பேர் சஞ்சீதம்னு பேர். இந்த அனுபவமாக அவர் இந்த இன்பத் துன்பத்துக்கு பேரு பிராரப்தம். இது ரெண்டும் பிறப்புல, இந்த பிறப்புல நாம சந்திக்கிறது. நாம செய்வது நமக்கு வருவது, நமக்கு வருவது நாம் செய்வது. இப்ப இந்த வருவதும் செய்வதுமாக இப்ப நாம புதுசா ஆற்றிக்கொண்டிருக்கிறது நேர பேரு மேல, அதுல இருந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு வரும். இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த புண்ணிய பாவத்திலிருந்து பதிவு செய்யப்படுத்துல, அந்த புண்ணிய பாவத்திலிருந்து சங்கீதத்திலிருந்து முழுமையும் வந்துட, அதுல ஒரு போர்ஷன் வரும். போர்ஷன் இதுல சங்கீதத்துல, அப்ப ஏற்கனவே சங்கீதம் மூட்டை முட்டையா இருக்கும், அதுல இருந்து ஒரு போர்ஷன் தான் அனுபவத்துக்கு வரும். இது எடுத்ததை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக இது வருது, சங்கீதத்தை குறைக்கிறதுக்காக இது வருது. நிரம்ப பிறப்பு எடுத்து எடுத்து இது முழுக்க ஜீரோ பண்ணலாம்னு நினைச்சா அது ஆகிறது. காரணம் என்னன்னா கரெக்டாக ஸ்டாக்கை சேர்த்துக்கிட்டே இருக்கணும், குறைஞ்சிடாமல் பார்த்துக்கணும், குறைஞ்சிடாமல் பார்த்தா கூட பரவாயில்ல, கூடிக்கிட்டே போகிற மாதிரி பார்க்கணும். இது இன்க்ரீஸிங் ஆகிட்டு இந்த பிறப்பு, இதுதான் பிறப்பு. இந்த பிறப்புல நாம
சஜீதத்திலிருந்து ஒரு போர்ஷனை எடுத்துட்டு வந்து இந்த இன்பத்தை. அப்ப நம்முடைய வினைகளை நீக்கிக் கொள்ளாமல் நமக்கு இந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடையாது. இந்த விடுதலை என்று சொல்லக்கூடிய இந்த துன்பத்திலிருந்து விடுபடுவது என்பது நமக்கு வினைகளிலிருந்து விடுபட வேண்டுமானால், வினை ஒன்றாக இருந்தால் விடுபடலாம். அது மூணு ஸ்டேஜில் இருக்கிறது தெரியுது நமக்கு. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. அப்போ இந்த மூணுத்திலிருந்து எப்படி விடுபடுவது? இப்போ அதுதான் ஃபண்டமெண்டல் கொஸ்டின். இப்போ நாம் துன்பத்திலிருந்து விடுபடணும்னா யாரும் உதவி செஞ்சாலும் முடியாது. எத்தனை பேர் வந்து என்னென்ன உதவி செய்தாலும் நமக்கு என்ன வழியில் பயன் இருக்கிறதோ சாமி அதை கரெக்டாக ஊட்டிடுவார். அதெல்லாம் வந்து எத்தனை பேர் எத்தனை பேர் கூடி இருந்தாலும் கூட, எவ்வளவு உயர்ந்த தலைவராக இருந்தாலும் அவங்க வினையை அனுபவிச்சு தான். நான் உங்களுக்காக உயிரே கொண்டு தொண்டர்கள் இருக்கலாம், என்ன பண்ண முடியும்? அந்த வினையின் பயனே அவர்கள் அனுபவித்து தீரவர்களுடைய கட்டாயம் இருக்கும். அதிலிருந்து விடுபட்டவர்கள் யாரும் கிடையாது. அப்ப இந்த நன்வினை தீவினை என்று சொல்லக்கூடிய இந்த அழகாமியம் அது சஞ்சிதமாகி திரும்ப பிராரத்தமாகி வருது. இதை கொஞ்சம் நாம் வந்து ஒரு அனாலஜி பார்ப்போம். இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு அனாலஜி எப்படின்னு கேட்டால், இப்போ நெல் பயிர், இப்போ நெல் பயிர் இருக்கு. இங்கே வந்து அந்த உழவன் வந்து அந்த நெல் பயிரை பயிரிடுகிறான், நெல் அறுவடை பண்ணுறான், களஞ்சியத்தில் கொண்டுவே போகிறோம். இது களஞ்சியம், இது நிலம், இது வீடு. களஞ்சியத்தில் நெல் முட்டைகளை அடுக்கி வச்சிருக்கிறான். அது பல தடவை அவன் பயிர் செஞ்சதுடைய விளைவாக கொண்டு போய் அதுலேருந்து ஒரு முட்டையை எடுத்து வீட்டில் அதை வெவிச்சு அரைச்சி சாப்பிட்டுருக்கிறான். அத்தனையுமா சாப்பிட முடியும்? கொஞ்சம் எடுத்துட்டு வந்து அதை அரைச்சி வெவிச்சு அதை சாப்பிட்டுருக்கிறான். அப்படி சாப்பிடும்போது சும்மா இருக்க முடியுமா? நிலத்தில் உழுது தண்ணி பாய்ச்சி நாற்று நட்டு அந்த விவசாயம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த விவசாயம் நடந்து கொண்டு இருப்பது தான் ஆகாமியம். ஏற்கனவே பல விவசாயம் நிகழ்ந்து அதில் வந்து முட்டைகளை அடுக்கி வச்சது தான் களஞ்சியம். அதிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து நாம் சாப்பிடுவது தான், வீட்டில் சாப்பிடுவது தான் பிராரம்பம். இது உங்களுக்கு புரியுதா? இந்த சைக்கிள், இந்த சைக்கிள் உங்களுக்கு இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டி, நம்ம ப்ராப்பர்ட்டினா நம்ம ப்ராப்பர்ட்டி வேறு எதையும் சொல்லிட்டு இருப்போம். உண்மையிலேயே நம்ம ப்ராப்பர்ட்டி எதுனா இதுதான். நான் என்ன செஞ்சிருக்கிறேன், என்ன செஞ்சு இருக்குது, என்ன அனுபவத்துக்கு வரப்போகுது, இதுதான் உண்மையான ப்ராப்பர்ட்டி. ஆனால் நாம் என்ன நினைப்போம், அடியில் கண்ட தாவர சங்கம சொத்துக்கள் எல்லாம் அப்படின்னுட்டு நம்ம எதையோ தாவர சங்கம சொத்துக்கள். உண்மையிலேயே நம்ம தாவர சங்கம சொத்துக்கள்லாம் இதுதான், இந்த வினைகள் தான். இது எனக்கு என்னுடையது, எனக்குத்தான் வரும், எனக்காக மற்றவருக்கு மாற்றித்தரப்பட மாட்டாது. தந்தையினுடைய வினை பயன் மகனுக்கு கொடுக்கப்பட மாட்டாது. அப்பா செஞ்சது பிள்ளைக்கு தப்பா சொல்லுவான், அது எப்படி வரும்? அப்பா வந்து மாமன் பையன் செய்மானம் பண்ணுவாங்க, அப்பா சாப்பிடுறாரு, பிள்ளை செய்மானம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். எங்க ஊர் கோயிலேயே அப்பா வாங்கின கடனுக்கு பையன் பொறுப்புடைய பையனை சூட் பண்ண முடியாது, பயிர் பண்ண முடியாது. அப்பா அவங்க கடன் அப்பா தான், பையனை வைக்கவே முடியாது. அப்ப அப்பா செஞ்சவனை அப்பாவுக்கு, பிள்ளை செஞ்சவனும் பிள்ளைத்தான். நான் டிரான்ஸ்ஃபர், வினை பயன்கள் நான் டிரான்ஸ்ஃபர். அவரவர் வினை வழி அவரவர் வந்த அவங்கவுங்க சாப்பிட்ட சாப்பாடு அவங்கவுங்க தான் செமிச்சாகும், செமிச்சாகும். அது போல இந்த வினை பயன்கள் நம்முடைய சொத்தாக நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வினை பயன்கள் அது மூணு நிலையில இருக்கு: நல்வினை, தீவினை, சஞ்சிதம், இன்ப துன்பம், பிராரம்பம். சரி, இப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கு எங்கிருந்து தொடங்குறது? வேர் டு ஸ்டார்ட், அதுதான் முக்கியமான க்வெஸ்சன். எங்கிருந்து தொடங்கலாம், எங்கிருந்து சரி, இப்போ உங்களுக்கு ஒரு உதாரணம். மாடியில் ஒரு தொட்டி இருக்குன்னு வச்சுக்குவோம்,
உதாரணமாக மாடியில் ஒரு தொட்டி, தண்ணி தொட்டி, தண்ணி தொட்டியில் நிறையா தண்ணி இருக்குது, தண்ணி தொட்டியில் நிறையா தண்ணி இருக்குது, ஒரு பைப்பில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு, ஒரு பைப்பில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த தொட்டியை சுத்தம் பண்ணணும், என்ன பண்ணுவோம் முதல்ல என்ன பண்ணணும், இல்லை இல்லை எல்லாம் நிறைய பதில் சொல்கிறீங்க, அதனால் பைப்பை ஒருத்தர் சொன்னார் குழாய மூடன்னு சொன்னவங்க கை தூக்குங்க, யார் சொன்னது யார், சரி தொட்டியை காலி பண்ணணும்னு சொன்னாங்க யார், நீங்கள் தொட்டியை காலி பண்ணணும், ரெண்டு பேர் தொட்டியை காலி பண்ணணும், ரெண்டு பேர் குழாயை மூடணும்னாங்க, சரி வேறு ஏதாவது பதில், நமக்கே இந்த வம்புன்னு போயிடலாம், பட் தட் இஸ் நாட் தி ஆன்சர், என்ன சரி இப்போ வருவோம். முதல்ல செய்ய வேண்டியது நீங்கள் தொட்டியை காலி பண்ணாலும் கூட இப்போ பைப்பை மூடலைன்னா தண்ணி ஊற்றிக்கிட்டே தானே இருக்கும், தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்குமே, நீங்கள் என்ன உள்ள காலி பண்ணாலும் தள்ளி ஊற்றிக்கிட்டு இருக்கோம், சரி அந்த ப்ளக்கை எடுத்து விட்டு கீழே அடைச்சிருக்குமே, அந்த ப்ளக்கை எடுத்து விட்டுட்டு தொட்டி தண்ணி முழுக்க காலி பண்ணலான்னு பண்ணால் மேலேருந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், பைப்பை மூடணும், ஃபஸ்ட்டு பைப்பை மூடணும், ரைட்டாக பதில் சொன்னவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் தரலாம். So you have to close the tap. அப்போ இதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணணும் இல்லைங்களா, ரெண்டாவது என்ன பண்ணணும், இந்த ப்ளக்கை ஓப்பன் பண்ணி விட்டுருணும், இப்போ அந்த மெத்தடு தான் நம்ம வினையிலேருந்து தப்பிக்கிறதுக்கான முக்கியமான வழி. ஃபஸ்ட்டு டேப்லெட் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகாமியத்தை நீங்கள் சரி பண்ணணும், ஆகாமியத்தை சரி பண்ணணும், இதை சரி பண்ணுறது தான் டேப்பை க்ளோஸ் பண்ணுறது, அதாவது இனிமேல் ஃபர்தராக வினையை சேர்க்காமல் இருக்கணும். ஃபர்தராக வினையை சேர்க்காமல் இருக்கிறதுனா என்னென்னா, நான் எதை செய்தாலும் எதை பேசினாலும் எதை நினைத்தாலும் அந்த மூன்று செயல்களும் பழுது இல்லாமல் பார்த்துக்கணும், திங்க் ரைட், டாக் ரைட், டூ ரைட், இதுதான் ஸ்டார்டிங். அப்போ இது ஸ்டார்ட் பண்ணோடனே என்ன ஆகும், இந்த இது கட்டாயம் இல்லையா, இப்போ இருந்து இதுக்கு போகாது, இது நல்ல கவனமாக கேட்கணும், திங்க் ரைட், டூ ரைட், டாக் ரைட்ன்னு சொன்னேன், அது என்னங்கிறது நான் திரும்ப விளக்குறேன், ஆகாமியத்தை சரி பண்ணுறதுன்னா அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும், ஆகாமியங்கிற நல்வினை தீவினியினுடைய செயல் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், புரிஞ்சுக்கிட்டா தான் இது எப்படி கட் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பக்கம் இந்த சஞ்சீதம் பாக்கி நிற்கும், இது எவ்வளவு சஞ்சீதம் அவ்வளோ இருக்குது ஏற்கனவே, அது என்ன பண்ணுறது, எத்தனையோ பிறவிகளை ஏற்றி வச்சதுலாம் இருக்குது, அதை எப்படி சரி பண்ணுறது, அதுதான் இறைவன் மிகப்பெரிய உதவி செய்கிறார். என்ன செய்கிறாருன்னா, இதை நீங்கள் சரி பண்ண ஆரம்பித்தவங்க இப்போ இங்கே சப்ளை கட் ஆகணும்ன சாமி என்ன பண்ணுறாரு, சரி இவன் தான் எல்லாம் ரெடி ரைட்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டானே, இப்போ இதை வச்சு என்ன பண்ணுறது, இது இருந்தால் தான் இதுக்கு பிறப்பு வந்துக்கிட்டே இருக்கும், இப்படி திரும்ப திரும்ப இதுலேருந்து எடுத்து எடுத்து பிறப்பு வரும், இப்போ தான் இவன் தான் இது சரியாக பண்ண ஆரம்பிச்சிட்டானே, இனிமேல் இங்கேருந்து வர சப்ளை நின்று போச்சுல, இனிமேல் அதை இது கொடுத்து இவனுக்கு பிறப்பு கொடுத்து என்ன பண்ணுறது, பிறப்போட நோக்கமே இதை சரி பண்ணணுங்கிறது தான், அவன் தான் இதை சரி பண்ணிட்டாங்க, உடனே என்ன பண்ணுவார், ஒரு குருவை அனுப்பிச்சு அந்த குருவானவர் இந்த சஞ்சீதம் முழுக்க கிளியர் பண்ணுவார். அப்போ குரு வந்து செய்கிறது என்ன, சஞ்சீத வினைகளை நீக்குவது. அப்போ எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது, என்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுது,
இது எங்கே தொடங்குதுன்னா என்னிடமிருந்து தொடங்குகிறது. நான் தொடங்கி வைத்தால் இந்த நல்வினை தீயவைகள் என்கிற செயலை நான் சரி செய்து கொண்டு விட்டால் எனக்கு ஒரு குரு என்கிறவர் வந்து இந்த கல்வியும் முழுவதையும் கற்பனையில் பிறப்பு முடிஞ்சிருது. இதுவும் கட்டாயம். இப்போ இதுவும் நல்வினை தீவினை எடுத்துட்டோம், நம்ம சரி பண்ணிட்டோம், இது போயிடுச்சு, பாக்கி என்ன இருக்கு? பிராரதம். அது இந்த பிறப்பில் நான் என்ன அனுபவிக்கணுங்கிறதுக்காக வந்தது. அந்த பிராரத்தத்தை நாம் இங்கே அனுபவிப்பதற்காக வந்த அந்த பிராரத்தத்தை நாம் அனுபவித்து தீர்க்கணும். இவை பெரிய க்வெஸ்சன் என்னென்னா, நம்முடைய ஆகாமியத்தை நாம் சரி பண்ணிக்கிறோம். ஆகாமியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அது விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்படுவது, அதுதான் ஆகாமியம். சார், நான் சரி பண்ணுறதுன்னு சொன்னால் திங்க் ரைட்டு டூ ரைட்டு அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு உண்மையாக கேட்டால், எனக்கு எந்த விருப்போ எந்த வெறுப்போ கிடையாது. இந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் செயல்படுவதற்கு பெயர் தான் எனக்கு பெரிய இன்பம் வருகிறது, அதில் ஒரு பெரிய விருப்பம் இல்லை. எனக்கு ஒரு பெரிய துன்பம் வருகிறது, எனக்கு அதில் துன்பம் இல்லை. இந்த இரண்டையும் நான் சரி செய்ய ஆரம்பித்து விட்டால் எனக்கு ஆகாமியம் கிடையாது. ஆகாமியம் என்பது விருப்பு வெறுப்பு. இந்த விருப்பு வெறுப்பு பிராரத்தத்தினாலே நமக்கு விளைகின்ற விளைவுகளின் மேல் நமக்கு வருகின்ற, இப்போ நமக்கு ஒரு துன்பம் வருது, துன்பம் வந்தவனையும் என்ன பண்ணிட்டோம், சரி இந்த துன்பத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அவனை ஏமாத்தினா இதுலேருந்து சரியாக இல்லாமல் போல இருக்கு, சரி அவனை ஏமாத்து. ஏன் அந்த துன்பத்தினால அந்த செயல் வந்தது. இப்போ இன்பமாக இருந்தாலும் நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானும் இதற்கு நாயகமே. இந்த விருப்பு விருப்பு என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு பாருங்க, அது வள்ளுவர் கூட சொல்கிறார். வள்ளுவர்கிட்ட போய் கேட்டாங்க, எனக்கு துன்பம் வந்தால் நான் துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க ஐயா. எனக்கு 1000 குறள் எழுதினீங்க, 1000 முன்னூறு பரவாயில்ல, அதெல்லாம் விடுங்க, எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள். துன்பம் வந்தால் நான் துன்பப்படக்கூடாது, அதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்கண்ணா. அதுக்கு வள்ளுவர் சொன்னார், ரொம்ப சுலபண்டா தம்பின்னார். என்னங்க சாமி அவ்வளோ கஷ்டங்கிறாங்க எல்லோரும், ரொம்ப சுலபம், என்ன சொல்லுங்க அப்படின்னு. செய்வியாண்ணா செய்வேன், உனக்கு துன்பம் வரும்போது நீ துன்பப்படக்கூடாது, அவ்வளோ தானே. ஆமாம், ஒரே வழி, நீ இன்பம் வரும்போது இன்பப்படாத, இன்பம் வருகிற பொழுது இன்பப்படாத. நீ இன்பம் வருகிற பொழுது இன்பப்படலைன்னா துன்பம் வந்து என்ன பண்ணு தெரியுமா, பார்த்துட்டு ஐயோ இவனை துன்பப்படுத்த முடியாதுன்னு கிளம்பி போயிடும். இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலர். ரொம்ப அருமையான குரல். இன்பத்துள் இன்பம் விளையான், துன்பத்துள் துன்பம் உறுதல் இலர். எவன் ஒருவன் இன்பத்திலே இன்பத்தை எதிர்பார்க்காமல் அனுபவிக்காமல் அது வர வழி வந்ததுங்க என்று நிற்கிறானோ அவனுக்கு துன்பம் வந்து அவனை துன்பப்படுத்த முடியாது. இதைத்தான் நன்றே செய்வாய், பிழை செய்வாய் என்று சொல்லுகிற அந்த பாங்கு. அப்ப இந்த நெறியில் நிற்பதற்கு பெயர் தான் ஆகாமியத்தை சரி பண்ணு. இதை மட்டும் நீ சரி பண்ணா மித்ததெல்லாம் கடவுள் கவனிச்சுக்கிறார், மித்ததெல்லாம் கடவுள் கவனிச்சுக்கிறார். சார், கடவுள் கவனிச்சுக்கிறாருங்கிறீங்க, சஞ்சீதத்தை போக்கிறாருங்கிறீங்க, இந்த பிராரத்தத்துக்கு என்ன பண்ணுறது? இப்போ வர துன்ப இன்ப துன்பத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், அது வந்துடுவேன். சரி, நான் எப்படி இருந்தாலும் நல்லதை செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது அப்படி. வெறும் நல்லதை செய்யணும்னு நல்லது செய்யணும்னு நினச்சேன்னா புண்ணியம் வந்துடும், புண்ணியம் வந்தால் திரும்ப பிறப்பு வரும். இருள் சே இருவினையும் சேரா, இறைவன் பொருள் சே புகழ் புரிந்தார் மாட்டுன்னு. நல்வினை செய்யக்கூடாதான்னு கேட்கக்கூடாது. அப்போ புண்ணியம் வந்தாலும் பிறப்புண்டுகிறீங்களே, அப்போ புண்ணியம் செய்யக்கூடாதானா? இல்லை, புண்ணியத்தை கூட நீ செஞ்சே நினச்சி செய்யாத, அது இறைவன் தந்த அருள் நினச்சி செய்ய. அப்போ அந்த மாதிரி செய்கிற பொழுது இந்த பிராரத்தை என்ன பண்ணுறது? சரி, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ அன்றைக்கி சொன்னேன் தெரில, இப்போ நான் வந்து அரிசி வாங்கணும்னு கடைக்கு போனேன், ஒரு 5 கிலோ அரிசி வாங்கினேன். அரிசி நல்லா இருந்தது, மெல்லிசாக இருந்தது. 5 கிலோ அரிசி வாங்கும்போது பார்த்தேன் எவ்வளோ விலை என்ன, 1 கிலோ 50 ரூபான்னாரு. சரி, 250 ரூபா கொடுத்தேன். கொடுத்துட்டு பார்த்தா அரிசி ரொம்ப நல்லாயிருக்கு, இது இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கும்போது வாங்கிறது நல்லதுன்ட்டு, ஏங்க நீங்கள் ஒன்று பண்ணுங்களேன், இன்னும் ஒரு 25 கிலோ நீங்கள் எனக்கு கொடுத்துருங்கண்ணே. அப்போ அவர் சொன்னார், குடவுன்லேருந்தான் எடுத்துகிட்டு வரணும், நீங்கள் அந்த 5 கிலோ எடுத்துகிட்டு போங்க, நான் 25 கிலோ வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்னு.
சரின்னு வந்துட்டேன். 5 கிலோ அரிசியை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தேன். கொடுத்தவொடனே அந்த 5 கிலோ அரிசியை உடனே அப்படியே சமைப்போம். அதுலேருந்து ஒரு பகுதியை எடுத்து சமைச்சோம். சமைச்சா சாதம் குழ குழன்னு ஒரே ஸ்மெல்லு, நல்லாவே இல்லை. எப்படியோ தின்னு முடிச்சாச்சு, எப்படியோ தின்னு முடிச்சாச்சு. இப்போ நான் உடனே என்ன பண்ணணும் சொல்லுவேன். முதல்ல என்ன பண்ணணும், ஆர்டரை கேன்சல் பண்ணணும். அப்புறம் பாக்கி அரிசி இருக்குல்ல, அதை என்ன பண்றது, ரிட்டர்ன் பண்ணணும். என்ன அதை சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இங்க ரிட்டர்ன் பண்றது ரொம்ப சுலபம்னு கேள்விப்பட்டார். எங்க ஊர்ல இருக்க இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முதல்ல சொல்லுவீங்கன்னா நான் ரொம்ப ஆவலாக உங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது இங்கே இங்கே வந்திருக்கவங்க யாரும் ரிட்டர்ன் பண்ணுற பழக்கம் இல்லை போகிறது. ரிட்டர்ன் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணணும், 5 கிலோ அரிசியில் கொஞ்சம் போனது வகை மீதியை ரிட்டர்ன் பண்ணிடணும். ஐயா அரிசி நல்லல, ஆர்டர் கொடுத்த ஆர்டரை கேன்சல் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ரெண்டையும் பண்ணிடலாம். சாப்பிட்டது என்ன பண்ணுறது, செரிமானம் பண்ணித்தான் அவன் கடையில் போய் வாந்தி எடுக்க முடியும். இந்த சாப்பிட்டதுக்கு பாருங்க, அதுதான் உங்களுக்கு பிராரத்தம். சாப்பிட்டது தான் பிராரத்தம். கடையில் ஆர்டர் கொடுத்தீங்க பாருங்க, அதுதான் ஆகாமியம். நீங்கள் பாக்கி வச்சிருக்கீங்க பாருங்க, அதுதான் சஞ்சிதம். சஞ்சிதம் நீக்கிடலாம், ஆகாமியத்தை நீக்கிடலாம், பிராரத்தத்தை நீக்க முடியாது. ஒன்று செய்யலாம், என்ன செய்யலாம்னா அது சரியாக செரிமானம் ஆகிறதுக்கு டைஜின்னு ஜெடுசீது அப்படின்னு எதையாவது சாப்பிடலாம். இந்த ஒரு விஷயத்துல தான் முக்கியமாக அவரவர் வினைகளை அனுபவித்தே தீர்க்க வேண்டும் என்று மிக உறுதியாக பிராரத்த வினைகளை பற்றி மற்ற மதங்களும் மற்ற சமயங்களும் பேசுகிற பொழுது சைவம் மட்டும் 2 வழி சொல்லித்தருது இந்த பிராரத்த வினையை தப்பிக்கிறது. இப்போ அதுதான் டாபிக் இன்னைக்கு. அதுதான் இன்னைக்கு என்ன தலைப்பு, துயர் போக்கும் மருந்து. மருந்து சொல்லாமையே எல்லாத்தையும் சொல்லி என்ன பண்றது. இப்ப நீங்க இந்த துயர் போக்கும் மருந்து எதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்முடைய துன்பத்தை போக்கக்கூடிய மருந்து எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப துயர் எது, எது துயர், பிராரத்தம். துயர் என்பது பிராரத்தம். சரி, சஞ்சீதம் எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, எப்படி போகுது குரு? ஆகாமியம் எப்படி போகுது, நம்ம செய்யணும். ஏதாவது நம்ம ஒன்றாவது உருப்படியாக செய்யணும். நம்ம முதல்ல ஒன்று அதை செஞ்சாதான் அப்படியே செய்து போகும். முதல்ல நம்ம செய்யணும், முதல்ல. அப்போ தான் சாமி பார்க்குறார் இவனுக்கு இந்த உலகத்து மேலே இருக்கிற பற்றை விட இங்கே தப்பு செய்யாமல் தப்பிச்சிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. அப்போ இவனை மட்டும் வரதுக்கு ரெடியாக இருக்கலாம், ரெடியாக இல்லை இன்னும் இங்கேயே இருக்கணுங்கிறதுக்கான முஸ்திபா, அத்தை வாங்கணும், இத்தை வாங்கணும், அவனை மாத்திரம் இவ்வளோ பண்ணணும் அப்படின்னு நினப்பு இருந்தா ரைட்டு, அவனை இங்கேயே கொண்டு வந்துருவோம். மணிவாசகர் சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் வேணாம், நான் உன்னை தான் வேணும்னு கேட்குறேன், அதனால் நான் உங்ககிட்ட வரணுங்கிறேன். என்ன கூப்பிட்டு கொண்டே தானே, இங்கே வேணும் அது வேணும் இது வேணுங்கிறவனும் இங்கே வச்சுக்க, திருப்பி திருப்பி கொண்டா, நான் தான் ஒன்றும் வேணுங்கிறேன், என்ன ஏன் கொண்டு வைக்கிறேன். இப்போ ஒருத்தர் பசியாக இருக்குது சார், அவர் ஹோட்டலுக்கு போகணும்னு நினைக்கிறாரு. அவர் போகும்போது என்ன பண்ணார், பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார் நண்பர், ஐயா வாங்க சார் ஹோட்டல் போகலான்னு. நான் வரலங்க, பசியில் நீங்கள் போங்க. இல்லை வாங்க சார் நீங்கள் அப்படின்னு அவர் வம்பு பண்ணி கூட்டிகிட்டு போகிறார். போனவுடனே அங்கே சர்வர் வந்து கேட்குறார், என்ன சார் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறார். உடனே நண்பர் இவர் பார்க்குறார், இவருக்கும் பசி. நண்பரையும் ஒரு வார்த்தை கேட்கணுன்ட்டு, என்ன சாப்பிட்லாம், என்னங்க இருக்குன்னாரு. இட்லி இருக்குது, எங்கள் இட்லி சாப்பிட்லாமா? அவர், ஐயோ இட்லியா, அது மாவு புளிச்சிருந்தா என்ன பண்ணுறது, அது வயிற்றுக்கு சரியாக வராது. சரி, அப்போ தோசை சாப்பிட்லாமா? நான் தோசையா, ஐயோ அது எண்ணெயை ஊற்றி பண்ணியிருப்பாங்க, எண்ணெய் ஆகாதுங்க. சரி, அப்போ பூரி சாப்பிட்லாம். ஐயோ ஐயோ, பூரி அதுலேயும் ஊறி கிடக்கும், இது சரிப்பட்டு வருமா? வேண்டாங்க. அப்போ சப்பாத்தி சாப்பிட்லாம். நல்ல வேலையை கிடைச்சிங்க, சப்பாத்தி சாப்பிட்டா 4 நாளும் மீச்சிக்கிட்டு நிற்க உள்ளார். யாரும் தட்டு, இவன் என்ன நினைப்பான், இவனை ஏண்டா கூப்பிட்டு வந்தான்,
நம்ம பசிக்கு வந்து நம்ம சாப்பிடலான்னு வந்தால் இவன் ஒன்று ஒன்றுக்கும் ஒன்று ஒன்றுக்கும் நினைப்பானா இல்லையா? அது மாதிரி இங்கே அனுபவிக்கணும்னு நினைக்கிறவனே இங்கே கூட்டிட்டு வா, வேண்டாங்கிறவனே இங்கே எதுக்கு வச்சுட்டு இருக்கேன். பார்வ விண்ணாய் பரந்த எம் பரனே பற்று நான் எவ்வளவு பற்றுகள் கூடிக்கொண்டே போதும், அவ்வளவு கூட இதை பற்றிக்கொண்டே இருக்கணும். பாரொடு மின்னாய் பரந்த எம் பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய் சீரொடு புரிவாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறை உரை சிவனே ஆரொடு நோகேன் ஆர்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலையானால் வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே. நான் தான் வரேங்கிறனே, என்னை கூப்பிட்டுக்க வேண்டியதுதானே, நீ எதுக்கு என்னை இங்கே வச்சுக்கிட்டே இருக்கிற? வரேங்கிறவனை கூட்டு போட்டுதான் இங்கே இருக்கணுங்கிறவனே இருக்க வச்சு. யாருக்கு முடிஞ்சதோ அவன் கிளம்புறான், கிளம்புறவன் திரும்ப வரக்கூடாதுன்னு நினைச்சா கிளம்புறான். அந்த பயன் என்ன எவ்வளவு பண்ணிட்டான், நான் எந்த பிறப்பெடுத்து வந்தாலும் அவனை வெட்டணும். இவன் வெட்டுறதுக்கு பிறப்பு கேட்கறான் இல்லையா, பிறக்கும் போதாவது பகைமை நீங்கணுங்கிறாங்க இல்லையா. என் நண்பர் சொன்னார், அவருக்கு அவருடைய நண்பர் ஒருத்தர் இறந்து போயிட்டாராம், அவருக்கு வயசு 55, இவரை விட ஒரு 5 வயசு 10 வயசு குறைச்சலாக இருக்கும்போது, இவர் கொஞ்சம் அவரை விட வயசு கூட இருந்தாலும் நண்பர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா திகச்சு போயிட்டு போனால் வாசல்லையே அவங்க அம்மா உட்காந்து பார்த்தோன்னே டேய் வாடாங்கன்னு அவனை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு செத்து போட்டவனே கட்டிலில் போட்டிருக்கு, அங்கே கொண்டு போய் காட்டி அவன்கிட்ட பேசுகிறாங்க, டேய் இவெல்லாம் உயிரோடு இருக்கான் நீங்கள் இது இவெல்லாம் இருக்கிறா நீ போயிட்டேன் அது கேட்டு போய முடியும். அப்ப அவரவர் உரிய முறையிலே வருவதும் போவதுமாக போக்கும் வரவும் புனர்மிலா புண்ணியனேனார். என்ன செய்யணுங்கிறது புத்திசாலித்தனமா, நாம வந்து இந்த துன்பம் இங்க வந்தோம்னா இந்த துன்பத்தை அடைந்தே தீரணும், இன்பம் மட்டுமே தனியா வராது. இங்க இங்க இன்பம்னு ஒரு பக்கம் இருந்தா அந்த நாணயத்தினுடைய இன்னொரு பக்கம் துன்பம். இந்த நாணயத்தில் ஒரு பக்கம் துன்பம், இன்னொரு பக்கம் இன்பம். எனக்கு வெறும் இன்பம் மட்டுமே வேணும்னா ஒரு பக்கமே இருக்கிற நாணயம் எங்கேயும் கிடைக்காது, ரெண்டு பக்கம் இருக்கிறது தான் கிடைக்கும். இது இருமை உலகம், இன்பம் துன்பம், உயரம் தாழ்வு, மேடு பள்ளம், இருள் ஒளி, பகல் இரவு, நன்மை தீமை, வெற்றி தோல்வி, நட்பு உறவு, நட்பு பிரிவு, எல்லாம் ரெண்டாக தான் இருக்கும் இங்கே. அதனால இதுக்கு பேர் இருமை உலகம்னு பேர். இது உரிமை இருமை உலகம்னு காட்டுறதுக்கு தான் பாதி பகல் பாதி இரவாக வச்சார் சமர தவுத்து இல்லையா, பாதி இரவு பாதி பகல். இது அதனால தான் சொன்னார் அந்த அடியார்களை பற்றி சொல்லுகிற பொழுது சிவபெருமான் சொன்னார், அருமையாம் நிலையில் நின்றார் அன்பினில் இன்பம் ஆர்வார் பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றார் ஒருமையாம் நிலையில் நின்றார் ஊனம் மேல் ஒன்றும் இல்லார் இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய் இருமையும் கடந்து நின்றார். அடியாரில் பற்றி சொல்லுகிற பொழுது தெய்வச்சக்கரர் சொல்றார், இருமையும் கடந்து நின்றார் இவரை நீ அடைவாய். அந்த இருமைங்கிறது இந்த உலகம் இருமை உலகம். ஆகையினாலே இந்த இது இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ், நாம் எப்போ ரெடிங்கிறோமோ அப்போ சாமி ரெடியாக இருக்கார். அவர் ரெடியா, நீ ரெடியா இல்லை இங்கே இருந்து எல்லாம் வேலையெல்லாம் நிறையா இருக்குது நான் முடிச்சுட்டு வரேங்கிறியா இல்லை எப்படி உன் சௌரியம் தான். மடித்தாலும் அடிமை கண் நன்றியே மனமே, காலை மடித்து வச்சுருக்கிற சார் இந்த கையை இப்படி காட்டிகிட்டு இருக்கேன், இந்த வீசிய கை இந்த கையை காட்டிகிட்டு இருக்கேன். யானை மேலே ஏற்றிக்கிறதுக்கு காலை தான் மடித்து காட்டும், யானை காலை மடித்ததுன்னா மேலே ஏறிக்கலாம்னு அர்த்தம், யானை காலை மடிக்காமல் மேலே ஏற முடியாது. நாம் ஹெலிகாப்டர்லேருந்து வந்து மேலே உட்காந்துக்கிறோம் சார்னு சொன்னார்னா அவனுக்கு என்ன பாடுபடுத்தோன்னு யானைக்கே தெரியாது உங்களுக்கு தெரியும். ஒரு ஆட்டு ஆட்டி அவனை கொண்டு போய் துவம்சம் பண்ணிடும், யானையோட சம்மதம் பெற்று தான் முதுகில் ஏறலாம். யானையோட சம்மதம் எதில் தெரிவிக்குது? காலை மடிக்கிறதுல, காலை மடித்தா மேலே தூக்கிடும். அப்போ காலை மடித்து மேலே தூக்குற அந்த காலை காட்டுகிற கையினால இதுக்கு கஜகஸ்தம்னு பேர்.
இந்த கைக்கு, இதுக்கு வீசிய கை கஜகஸ்தம்னு பேர். ஏன்னா இந்த யானை போல காலை மடிச்சிருக்கு பாரு, நீ இந்த காலை பிடிச்சிக்க, மேலே தூக்கி விட்டுறேன்னு சாமி காட்டுறாரு. இந்த தூக்கிய காலு உன்னை தூக்கி விட்டுறேன். யானையாவது எப்போ ஏற்றணும்னு நினைக்கிதோ அப்போ தான் காலை மடிக்கும். ஆனால் சாமி எப்போவுமே காலை மடிச்சுக்கிட்டே வச்சுருக்கிறாரு. நீ எப்போ சீரியல் பார்த்து முடித்தாலும் வந்து நான் ரெடியாக இருக்கிறேன்ப்பா, நீ வந்து ஏறிக்கோ அப்படின்னு அவர் முன்னாலேயே காலை மடித்து ரெடியாக இருக்கிறார். நீ ரொம்ப பிஸியாக இருக்காரு, அவர் காலை மடித்து ரெடியாக இருக்கார். மடித்தாடும் அடிமை கண்ணன்றியே மனனே. அதனால தான் அந்த காலை மடித்திருப்பது எப்பொழுதும் நம்ம ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஷால் பி ரெடி, வி ஆர் நாட் ரெடி. நமக்கு வி ஆர் வெரி பிஸி வித் அதர் அஃபர்ஸ். அதை சொல்கிறார், மடித்தாடும் அடிமை கண்ணன்றியே மனனே, நீ வாழினாலெல்லாம் தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும்போது தடுத்து ஆட்கொள்வான். கடுத்தாலும் கரதலத்தில் தமருகமும் கரிய பாம்பும் எரியகலும் பிடித்தாடி புலியூ சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றேன். கடுத்தாடும் கரதலத்தில் எரியகலும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பலத்தம் பெருமானை பெற்றாமன்றேன். இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை பிரார்த்த வினையிலிருந்து எப்படி சார் காப்பாற்றுவார், அதுதான் இப்போ நமக்கு. அது காப்பாற்ற முடியுமா முடியாதா? முடியும். இந்த தீரியை நம்ம அப்பர் சுவாமி காட்டினார்னு நம்ம அப்பூதேடிகள் புராணத்தில் சொல்கிறார். நம்மை உடையவர் கடற்கீழே நயந்த திருத்தொண்டாலே இம்மையிலும் பிழைப்பதடயம் போல்வாரும் தெளிய செம்மை நலம் புரிந்தவர்தம் திருப்பெயரோ வேறொரு பெயர். அவர் தான் காட்டினார் வழி. என்ன வழி தெரியும்? இங்கே பாரு, உடம்பு தூய்மையாகிறதுக்கு உழவாரம் பண்ணு, அதுதான் செயல். மனசு தூய்மையாகிறதுக்கும் மொழி தூய்மையாகிறதுக்கும் தேவாரம் பாடு. இந்த ரெட்டி செய்து காட்டுவர் அப்பர் சுவாமி. இதுதான் ஆகாமியத்தை சரி செய்வதற்கான முறை. தேவாரம் பாடு, திருவாசகம் பாடு. அப்படி பாடுகிற பொழுது உன்னுடைய உரையும் மனமும் தூய்மை. உழவாரம் பண்ணுது. உழவாரங்கிறது என்ன? திருக்கோயில் பணி. அது தானே உழவாரப்படை எடுத்து செஞ்சார். உழவாரப்படை எடுத்து திருக்கோயில் பணிங்கிறது, அது திருக்கோயில் பணியில் எது வேணாலும் செய்யலாம். திருக்கோயில் பணி மட்டுமல்ல, அடியார்களுக்கு பணி செய்ய முடியுமா? செய். பணி செஞ்சால் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையினாலே உடம்பால் உழவாரம் செஞ்சு காட்டினார் அப்பர் சுவாமி. வாயால் பாடி காட்டினார். எப்பொழுது நினைக்கின்ற அந்த நினைப்பை காட்டினார். நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் பணக்கை மும்மத வேழம் உரித்தவன் சொல்றார் அப்பர் சுவாமி. துணை துணை போதும் மறந்து உய்வனோங்கிறார். ஒரு கொஞ்ச நாளையாவது நான் மறக்க முடியுமா இங்க பெருமான சிவபெருமான? அப்போல நினைத்து அந்த நினைப்பு இந்த மொழி துணிப்படும் பகை கிட்டக்கே வராது. இப்ப இந்த பிராரத்தை எப்படி நமக்கு அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுதான் இருக்கிறதுலேயே பெரிய கல்வெட்டு. ஆகாமியம், அடுத்தது சஞ்சிதம், பிராரத்தம். ஆகாமியம் யார் பொறுப்பு? நம்ம. இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ். சஞ்சிதம் குரு, எல்லாருக்கும் குரு வர முடியாது, அதனால அடியார்கள். அதைத்தான் நாளைக்கு பார்க்க போகிறோம். நாளைக்கு கந்த போகிறோம். நாளைக்கு எப்படி அடியார்கள் சஞ்சிதம்? இப்போ நமக்கு எல்லாத்துக்குமே குரு வரத்துக்கு நம்ம
நம்ம போய் குருவை தேடி போக முடியாது, குரு நம்மளை தேடி வருவாங்களா சுய சித்தாந்தம். அப்போ நமக்கு குரு வர வரைக்கும் என்ன ஆகுது, அடியார்களுக்கு நம்ம சர்வீஸ் பண்ணோம், அடியார்கள் நம்முடைய வெளியில் போக்க வருவது. அது நம்ம அந்த தெளிவை சனிக்கிழமை மணிக்கு பார்ப்போம். சஞ்சிதம் அப்படி தீரும், பிராரத்தம் இது எப்படி தீரும், ரெண்டு வழி, ஒன்று ரெண்டு. முதல் வழி, இந்த வினைப்பயன் நம்மளை வந்து தாக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, வினை வந்து நம்மளை தாக்குகிற பொழுது நாம் வந்து இந்த பிரபஞ்ச தொடர்பில் இருக்கணும், இந்த பிரபஞ்ச தொடர்பில் இருக்கணும். இப்போ ஒரு கேபிள் போகுது, அதில் 440 வோல்ட்ஸ் கிலோ வோல்ட்ஸில் கேபிள் போகுது, கரண்ட்டு போகுது, அதை போய் ஒருத்தர் கையில் பிடிக்கிறாரு, என்ன ஆகும், ஷாக் அடிக்கும். இன்னொருத்தர் பிடிக்கிறாரு, அவருக்கு ஷாக்கே அடிக்கலை, ஏன்னா கையில் க்ளூஸ் போட்டிருக்காரு, இன்சுலேஷன் க்ளூஸ் போட்டிருக்காரு. அந்த இன்சுலேஷன் போட்டு தொட்ட உடனே அவரு பிடிக்கல. இப்போ பிரபஞ்சங்கிறது இந்த உலகத்தில் தொடர்பு கொண்டு இருக்கிற பொழுது தான் இந்த வினைகளுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் அடிக்கிற மாதிரி தாக்கும். ஆனால் க்ளூஸ்ன்னு ஒன்று போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ எப்படி எலக்ட்ரிக் கரண்ட் ஷாக்கு அடிக்காதோ அதுபோல இந்த க்ளூஸ் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்ச தொடர்பை அறுத்து கொண்டால் நமக்கு அது தாக்காது. எது, இந்த பிராரத்தை வின, அது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வினை கடலில் எப்படி அலை ஒன்று பின்னால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கோ அதுபோல் இது வந்து கொண்டே தான் இருக்கும். நம்முடைய வினைகள் நமக்கு என்னென்னு தெரியாது, ஏன்னா ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு பிறப்பு ஒரு வினை இருக்குது, ஒவ்வொரு எண்ணத்துக்கும் ஒரு வினை இருக்குது. அப்போ எத்தனையோ எண்ணங்கள், எத்தனையோ மொழிகள், எத்தனையோ செயல்கள், அதில் ஒன்றுன்னா இந்த பிறப்பில் கழிக்க வேண்டியது வந்துக்கிட்டே தான் இருக்கும். கதை வந்து தட்டும், ஒன்றுன்னா வரும், எல்லாம் முந்தினருக்கும் கதை வந்து தட்டும். டெலிகிராம் மெசேஜ் கொடுத்துட்டு போவார், மதர் இல்லா இஸ் கோயிங் டு அரை அப்படின்னு, சரி வந்துருச்சு தானே. பகலுக்கு வேறு இது இன்னொரு டெலிகிராம் வருது, மதர் இல்லா ஹேஸ் ஸ்டார்டட் அப்படின்னு வருது, ஃப்ரம் இந்தியா அப்படி, ஓ அங்கேருந்து வராங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா தொடர்ச்சியாக ஒருத்த போய் கடற்கரையில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தான், என்னடா பண்ணுற, குளிக்கணும், குளிக்க வேண்டியது தானே, இல்லை அந்த அலை நின்றுடுச்சுன்னா குளிக்கலான்னு பார்க்குறேன், நிற்குமா, நிற்காது. அது மாதிரி நாம் இந்த உலகத்தில் வினையெல்லாம் முடிஞ்சு நம்ம எதாவது பண்ணலான்னா முடியுமா, வந்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ நான் உலக தொடர்போடு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பாடுறது, பேசுறது, போகிறது, வர்றது, என்னென்னவோ செஞ்சிகிட்டு இருக்கிறேன், இந்த வினை வந்து என்ன தாக்கும். ஆனால் பிரபஞ்ச தொடர்பு இல்லாமல் ஒரு சிவ வழிபாடு செஞ்சிகிட்டு இருக்கிறேன், இல்லை சிவனை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறேன், இல்லை சிவனடியார்களோடு கூடிக்கொண்டு பேசி கொண்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் பிரபஞ்ச தொடர்பு அறுபட்டதுனால அந்த வினை வரும், ஆனால் வராது. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ பிரபஞ்ச தோய்வில் இருக்கிற பொழுது தான் வினை நம்மை அணுகுவதற்கும் நம்மை தாக்குவதற்கும் உரியது. நம்ம பிரபஞ்ச தோய்வில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, தாக்காது. இப்போ மார்கண்டேயர் என்ன பண்ணார், அது பிடிக்க போதுன்னு தெரிஞ்ச உடனே, எனக்கு வழி தெரியுமா, நீங்கள் ஏன் கலப்புறீங்கன்னு பூஜையில் உள்ள போன்ட்டார். இப்போ சிவ பூஜையில் புகுந்த உடனே அது நின்றுச்சு. இப்போ எனக்கு வர வேண்டிய வினைகள்லாம், நான் எத்தனை நேரம் இந்த சிவ பூஜையிலேயோ அல்லது சிவ தொடர்பிலேயோ அல்லது இப்போ இங்கே வந்திருக்கிறமே, இப்போ நமக்கு என்ன நினப்பு, நினப்பு முழுக்க எங்கே இருந்தது, வினை மேலேயும் சிவத்து மேலேயும், அது மேலே தான் நமக்கு இருந்தது. அப்போ இப்போ பிரபஞ்ச தொடர்பு இல்லாமல் நம்ம இப்போ இருக்கிறோம், பிரபஞ்ச தொடர்பே இல்லாமல் இப்போ இருக்கிறோம். நடுவில் அந்த காப்பி குடிக்கிற நேரத்தை மட்டும் மைனஸ் பண்ணிக்கணும், அதுதான். எனக்கு கொஞ்சம் காப்பியில் சர்க்கரை கூட போல இருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டுருக்கலாம், அது அப்போ கொஞ்சம் பிரபஞ்ச தொடர்பு வந்துடுது. என்ன குடித்தோடனே தெரியாமல் குடிச்சிட்டு கிளாஸுக்கில் வைக்கிறோம் சொல்லுங்க, நமக்கு பிரபஞ்ச தொடர்பு இல்லை, இப்போ இந்த நினப்பிலேயே இருந்தோம். இப்போ நமக்கு வர வேண்டிய வினைகள்லாம் என்ன பண்ணோம், அப்படி நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன், எனக்கு வர வேண்டிய வினையெல்லாம் வரும், ஆனால் வந்து என்ன தாக்க, அங்கேயே தான் நிற்கும். சரி, இப்போ அதுக்கு என்ன வழி, என்ன வந்து சேராது, ஆனால் அது சம்மோராது, அதை டிசிபேட் பண்ணி ஆகணும், அதை கழிச்சாகும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எனக்கு வர வேண்டிய வினை அந்த நேரம் தாண்டி போயிடுச்சுன்னா என்னை தாக்க முடியாது. இந்த வினாடியில் என்னை தாக்க வேண்டிய வினை என்னை தாக்கலைன்னா அடுத்த வினாடி அங்கே நின்னாலும் கூட என்கிட்ட வர முடியாது. நான் எப்போ பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வேன்னு பார்த்து அது வந்துடாது.
வர முடியாது, காரணம் டைம் தள்ளி போச்சு. அந்த நேரத்துக்கு வர வேண்டியதுதான் எனக்கு வரும். இப்ப இங்க வந்து நிற்கும் எது? என்னுடைய வினைகள். இப்ப நான் அதை எடுக்க முடியாது, எனக்கு வராது. இப்ப எங்க போகும் அதுக்கு பலன்? அது அனுபவிச்சு இப்ப எனக்கு அது சிவபெருமானுக்கு போயிருமா? சிவனுக்கு ஏது கருவி காரணம்? அவருக்கு ஒன்றும் கிடையாது, அவர் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் எப்படி அனுபவிப்பார்? அப்போ இது என்னதான் ஆகும்? வரி சொன்ன இப்போ வந்துச்சு, எண்ணத்தை சேரலை, இறைவன்டையும் சேர முடியாது, அங்கே நிற்கிது, அது என்ன பண்ணுவார்னார். இப்போ எனக்கு எனக்கு கெடுதல் பண்ணியிருப்பான்ல யாராவது ஒருத்தன், அவனுக்கு இதை போனஸாக கொடுத்துருது, அவ்வளோதான். இதுதான் நடக்குது. இப்ப ஒரு எனக்கு நல் தீவினை வந்தா இந்த மாதிரி கொடுக்குறாரு, நல்வினை வருது, புண்ணியமும் வராது, அதுவும் அங்கே இன்பம் நின்றுட்டு இருக்கும், சேராது. இப்ப என்ன பண்ணுவாரு? எனக்கு யாராவது நன்மை செஞ்சிருப்பாங்க, வேட்டி எடுத்து கொடுத்துருப்பாங்க, சாப்பாடு போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு இது கொண்டு போய் சேர்த்துருவார் போனஸா. அதனால தான் அடியார்களுக்கு ஒன்று செய்கிற பொழுது அது இறைவனால் பன்மடங்கு நமக்கு பலன் பெறுகிறது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, இந்த வினைப்பயன் இவ்வாறு ஊட்டப்பெற்று விடுகிறது. அப்போ நமக்கு வர வேண்டியதை இந்த பிராரத்தத்தை நாம் சிவத்தோய்வில் இருக்கிற பொழுது நம்மை வந்து சேர்வதில்லை. அதனால தான் மணிவாசகர் சொன்னார், உடையாள் இந்த நடுவிருக்கும், உடையாள் நடுவில் நீ இருத்தி, அடியேன் நடுவில் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை தருவாய். ஏன் அப்போ பிராரத்தம் வந்து தாக்காது? அதனால எனக்கு அடியார் நடுவில் இருக்கணும்னு கேட்டேன். இது மெத்தட் ஒன்று, மெத்தட் ரெண்டு ஒன்று வச்சுருக்கார் சாமி. ரொம்ப ப்ரேயரு பூஜை பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம், கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ என்ன செய்கிறாருன்னா, இங்கே பாருங்க, இப்போ நம்முடைய இந்த தூள உடம்பு இருக்க, இந்த தூள உடம்பை கொண்டு நாம் நல்வினி செய்கிறோம், தீவினி செய்கிறோம், இந்த தூள உடம்பு கொண்டு அனுபவிக்கிறோம் இந்த பிராரத்தை. இப்போ நல்வினி தீவினை போயிடுச்சு, ஆகாமியிருந்து சரி பண்ணிட்டோமே, ஆகாமியம் சரி பண்ணியாச்சு. ஆகாமியம் சரி பண்ணதுக்கப்புறம் நமக்கு வர வேண்டிய பிராரத்தம் வருது, நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னா, என்றைக்குமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த கனவுன்னு ஒன்று இருந்து பாருங்கள், அந்த கனவு என்பது நம்ம நாம் நினைக்கிறது போல வெறும் கற்பனைன்னு நினச்சிடக்கூடாது. உமாபதி சிவன் சொல்கிறார், நனவின் பயனும் கனவின் பயனும் வினையின் பயன் என்று அறிக. அப்போ நாம் இறைவனை பார்க்கணும்னு நாம் விரும்புனா அவர் நேராக வரமாட்டார், கனவின் மூலமாக தான் நமக்கு தொடர்பு கொண்டு காட்சி தருவார். இறைவன் நம்மளை தொடர்பு கொள்வதற்காக வைத்திருக்கிற மிகப்பெரிய சிறந்த சாதனம் கனவு. கனவில் இருக்கிற உடம்பு என்ன உடம்பு? சூக்கும உடம்பு. நேற்றே பார்த்தோம், அதில் வந்து 35 கொக்கியில் ஒரு 10 கொக்கி கண்டு 25 கொக்கி இருக்குன்னு பார்த்துருக்குறோம். அப்போ கனவில் நீங்கள் பார்க்குற அந்த செயல்கள் இருக்கு இல்லையா, இப்போ என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஒரு பெரிய பிராரத்த துன்பம் இருக்குது, அதை என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா, அதை கனவில் ஊட்டிடுவார். நீங்கள் கனவு காணுகிற பொழுது ஒரு மிகப்பெரிய துன்பமான நிகழ்ச்சியை பார்ப்பீங்க, உண்மையாக துன்பம் தான் இருக்கும், அவ்வளோ துன்பத்தையும் அதில் அனுபவிப்பீங்க, ஆனால் அது பொய்ன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் கனவு பார்க்கும்போது அவ்வளோ துன்பத்தையும் அனுபவிப்பீங்க, புள்ளி துரத்தும், எல்லாம் வேகமாக ஓடுவீங்க, அவ்வளோ வேகமாக ஓடுவீங்க, வேர்த்து விடும், அவ்வளோ வேகமாக எவ்வளோ வேகமாக ஓடுவீங்கன்னு பக்கத்தில் படுத்துருக்க உடனே கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அந்த உதல்ல அவன் வாங்கியிருப்பான் இல்லையா, கையை உதச்சி காலை உதச்சி வேர்த்து விறுவிறுத்து டக்குன்னு முடிப்பு வரும்போது, அப்பா கனவா, இப்போ அடைய வேண்டிய துன்பம்லாம் கொடுத்தாரு, ஆனால் கனவுல கொடுத்து நீக்கி விட்டார் இறைவனுடைய கருணை, நீ நிஜத்தில் அனுபவிக்க வேண்டாம், நீ ரொம்ப பக்தியாக இருக்கிற, அந்த துன்பத்தை நீ கனவுல அனுப்பிச்சு முடித்து விடு என்று பிராரத்தத்தை தீர்த்து வைக்கிறார் சிவபெருமான். அதனால் நீங்கள் ஏதாவது கெட்ட கனவு பார்த்தீங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா வருத்தப்படாதீங்க, சாமி ஏதோ நிஜத்தில் நடக்க வேண்டியதை நம்ம செஞ்ச பக்தி, நாம் தொடர்ந்து நம்ம திருவாசக விழாவுக்கு போய் அட்டன் பண்ணனுடைய பயன் சாமி நமக்கு கனவுல டிஸ்போஸ் பண்ணி வைக்கிறார். இந்த வினை பயன்களை கனவுல டிஸ்போஸ் பண்ணுவார், அது என்ன கருணைன்னு நமக்கு தெரியாது. சிவனை வணங்கினால் மட்டும்தான் வினைகள் நீங்கும், வேற யாராலையும் வினை நீக்க முடியாது. நிறம் தரும் சில சாமி, சில சாமி காசு படம் கூட தரும், சில சாமி என்னென்னவோ செய்யும், ஆனால் வினையை நீக்க முடியாது.
வினை நீக்கம் முழுமையும் சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் காட்டுவார். ஏன்னா அவர் தான் அந்த வினைக்கணக்கு பதிகத்தை புத்தகத்தை பதிவு செய்த புத்தகத்தை அவர் கையில் வச்சிருக்கிறார். அவர் ஒருவருக்குத்தான் வேண்டுதல் வேண்டாமல், அவர் ஒருத்தந்தான் விருப்பு வெறுப்பு இல்லாதவர், அவன் ஒருத்தந்தான் பிறப்பு இறப்பு இல்லாதவர். பிறப்பு இறப்பு இல்லாதவன் சிவபெருமான் ஒருவன் தான். அவன் தான் நம்முடைய பிறப்பு இறப்பை நீக்க முடியும், நம்ம துன்பத்தை நீக்க முடியும். கண்ணு வலிக்கிறது ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார். கண் டாக்டர் சொன்னார், படுங்க நான் மருந்து போடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னார். அவர் படுத்தார். படுத்தவொடனே இவர் மருந்து போட்டார். போட்டவொடனே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். புளிப்பாக இருக்குன்னா என்ன புளிப்பாக இருக்குங்கிற கண்ணில் மருந்து போட்டார். நீங்கள் கண்ணில் போட்டார், வாயிலேருந்து விட்டார். கண் டாக்டருக்கே கண்ணு ப்ராப்ளம், இவன் எப்படி இவன் கண்ணை தீர்ப்பு சரி பண்ணுவான். நான் கும்பிட்ற சாமியை செத்து செத்து பிழைக்குது, பிறந்து பிறந்து ஆகுதுன்னு சொன்னால் அது எப்படி என்னுடைய இறப்பு பிறப்பை நீக்கும்? இறப்பும் பிறப்பும் இல்லாத சிவபெருமான் ஒருவன் தான் நம்முடைய பிறப்பை நீக்க வல்லவன் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறவிக்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் சேராதார். இப்போ அந்த வினைகளினுடைய தன்மையை, மிகப்பெரிய வினைகளை கூட மிக சுலபமாக நம்ம போய் நின்று அதை கூட இதை கூடன்னு கேட்டு வினையை பெருக்கக்கூடாது. எப்படி ஞானசம்பந்தர் மாதிரி கேட்குறோம், அருநெறிய மறைவல்ல முனி அகன் பொய்கை அகன்மேய பெருநெறிய பெருமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துள்ள ஞானசம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர். இந்த பதிகத்தை பாடுகிறவர்கள் தொல்வினை தீர்தல் எளிதாமே, இந்த வினைகள் தீர்வது எளிதாமே. அவ்வினைக்கு இவ்வினையாலும் என்று சொல்லும் அகுதறிவீர், உய்வினை நாடாதிருப்பது உந்தமக்கு ஊனம் என்றே. ரிலீஃப் என்னன்னு பார்க்க வேண்டாமா? கைவினை செய்து, கைவினை என்று சொன்னால் சைவ நெறி சிவநெறியில் நின்று நல்ல பதிகங்களை பாடுதல் கேட்டல், அடியார்களுக்கு தொண்டு செய்தல், அடியார்கள் உடன் இருத்தல், என்னென்ன தொண்டு நம்மால் செய்ய முடியுமோ அந்த உடம்பாது செய்தல், சிவன் நினைவிலேயே இருத்தல், சிவன் நினைவு தோய்ந்தவர்கள் கூடவே இருத்தல், அது எத்தனைக்கெத்தனை நாம் அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ அத்தனைக்கெத்தனை துன்பம் நீங்குவதற்கு அதிக வாய்ப்பு. அதனால் கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றதும் நாமடியோம் செய்வினை வந்தம்மை தீண்டப்பெறா திருநீலகன். செய்வினை வராதுன்னு சொல்லலை, செய்வினை வந்து தீண்டப்பெறா வரும் ஆனால் தீண்டாது, டைரக்ஷன் மாற்றி விட்டுருவார். அதுதான் முக்கியம். எனவே வினை கொள்கை நம்மை போல சிவநெறியை போல தெளிவாக சொன்ன சமயம் கிடையாது. நம்முடைய சைவத்தில் வினைகளினாலே வருகிற துன்பங்களை போக்கிக் கொள்வதற்காக நமக்கு வழிவகைகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த வழிவகைகளை தெரிந்து கொண்டு துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும். பிறந்த நாளிலிருந்து கடைசி நாள் வரைக்கும் நமக்கு துன்பங்கள் வந்து கொண்டே தான் இருக்கிறது. இன்பமே என்றாலும் துன்பமில்லை அப்படின்னார் அப்பர் சார் சொன்னார். நாமார்க்கும் குடியல்லோ வந்து கூப்பிடுறாங்க, ராஜா கூப்பிடுறாரு ஒன்று வா, மந்திரிங்க வந்திருக்கிறாங்க, தளபதி எல்லாம் வந்திருக்கிறாங்க, என்ன தைரியமா பாடுறாரு பாருங்க. நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோ நரகத்தில் இடப்படோம் நடலை அல்லோம் பாருங்க, எல்லாம் ஓம் ஓம்னு பிரணவம். நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் நடலை அல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம். எத்தனை ஓம் பாரு, பாட பாட பிரணவம். பிரணவம்னா ஆற்றல்னு அர்த்தம். பணிவோமல்லோ இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிறது இன்பமும் துன்பமும் கலந்ததுங்க. ஆனால் சிவன்டேருந்து வந்து நீங்கள் சேருகிற பொழுது வருகிற இன்பம் இருக்கே, அது துன்பம் கலவாத இன்பம். நீங்கள் பார்க்கடலை கடைகிற பொழுது வந்த அமுது இருக்கே, அது கடல்தனில் நஞ்சோடு கலந்த அமுது அந்த அமுது. ஆனால் சிவ அமுது இருக்கே, அது நஞ்சு கலவாத அமுது. நமாக்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடப்படும். இந்த பாட்டு பாடும்போது என்ன வயசு அவருக்கு?
அப்பர் சுவாமிக்கு என்ன வயசு? 84. அம்மா சொன்னது அப்படியே நம்பிடக்கூடாது. அவருக்கு வயசு 78 to 80 யாருக்கே அப்பர் 78-80 வயசுல பாடுற பாட்டாது. நமாக்கும் குடியல்லோ, பூஜையில கூட பாட முடியல வயசானவங்க. பூஜை இருக்கும்போது நமாக்கும் குடியல்லோம்னு சத்தம் போட்டு பாட முடியல. மெதுவாக தான் உள்ள பார்த்துக்கிட்டே கிச்சனம் நமாக்கும் குடியல்லோ நமனே எங்கே மர்மம் என்ன அது பாட்டு பலமா இருக்குது. யாருக்கும் பயப்படாதாமே இது, இன்னைக்கு வைக்கிறேன் லஞ்சு அப்படின்னு ஏதாவது பண்ணிட போறாளேன்னு பயந்துக்கிட்டு நமாக்கும் குடியல்லோம் நமனே எங்கோ அப்படிதான் பாடுறாங்க. அவரு இந்த கிழ தைரியமா பாடுது. நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோ நரகத்தில் இடப்படும் நடலை. இந்த பாட்டு பாடினீங்கன்னால என்ன எனர்ஜி வரும் தெரியுங்களா? அவ்வளோ எனர்ஜி வரும். ஏமாப்போம் பிணியறிக்கோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. சாமி இவ்வளவு தைரியம் இவ்வளவு அருகமா பாருங்களா, உங்களுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்தது? எப்படி சாமி இப்படி வந்ததுன்னாரு. இவ்வளவு தைரியமா நிமிந்து பாருங்களே அப்படின்னு கேக்குறாங்க. இவ்வளவு நிமிந்து பாருங்களே எப்படி? அதுக்கு காரணம் சொல்றாரு. நான் இவ்வளவு நிமிந்து பாடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இவ்வளவு நிமிந்து பாடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சிவபெருமான்கிட்ட போய் குறுகி நின்ன. யார் ஒருவன் சிவன்கிட்ட போய் குறுகி நிற்கிறானோ அவன் உலகத்தில் தலை நிமிர்ந்து நிற்பான். யார் ஒருத்தன் சிவன்கிட்ட போய் குறுகிலியோ அவன் உலகத்தில் அத்தனை பேர்கிட்டையும் தலை குனிஞ்சு தலை குனிஞ்சு கூடவே போடுவான். தாமாக்கும் குடியல்லா தன்மையாளன் சங்கரன் நல் சங்ககன் குழைக்காதின் கோமாக்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே. சிவபெருமான் சேவடி இணையில குறுகினோமே. இந்த குறுகினதுனால வந்த தயானியம். சிவனிடம் யார் ஒருவர் தஞ்சம் புகுகிறார்களோ அவர்கள் நிமிர்ந்து நிற்கிறார்கள். அஞ்சு அஞ்சு ஓடனா இல்லையா தக்ஷனுக்கு, பயந்து ஓடனா. ஒவ்வொரு கலையா தேயறதுன்னு அவன் சாபம் விட்டுட்டான் தக்ஷன். யாருங்க? மர்மவனுக்கு. தக்ஷன் மர்மவனுக்கு சாபம் விட்டான். ஒவ்வொரு கலையா தேயில நிறைய மாமலார் நினைக்கிறாங்க, இப்படி நமக்கு ஒரு வரம் கொடுக்கவே மாட்டேங்கிறான் சிவபெருமான். ஒவ்வொரு கலையா தேயினா ஒவ்வொரு இடமா ஓடுறான். அவன் ஒவ்வொரு இடமா ஓடுறான். கடைசியில் போய் பிரம்மாட்ட போனான். நீ வந்து யாராவது பார்த்தாங்களான்னு கேட்டான். யார்? பிரம்மா கேட்டார். யாரும் பார்க்கல, பின்கட்டு வழியா போயிடு. என் பையன் பொல்லாத பையன், அவருடைய மகன் தான் தக்ஷன், பிரம்மாவோட மகன். அவன் பொல்லாத பையன், நீங்க உள்ள வந்த பார்த்தா என்ன படுத்திடுவான், நீ பின்பக்கமா ஓடிட்டார். திருமால்கிட்ட போனார். திருமால் சொன்னார், ஏன்ப்பா அவன் அப்பனையும் மதிக்காதவன் தாத்தாவை மதிக்க போகிறான். திருமால் யார்? தாத்தா. ஏன்னா பிரம்மாவுக்கு அப்பா இல்லை, அவரு தாத்தா. நம்மளே மதிக்க மாட்டான். நான் ஒன்னே ஒன்று செய்கிறேன் வேண்டாம். என்ன? எங்கே போனால் சரியாகணும் வேணா சொல்கிறேன். நீ இந்த இடத்துக்கெல்லாம் கண்ட இடத்துக்கு அடையா சிவபெருமான்கிட்ட போகணும். நேராக சிவபெருமான் ஒத்த கலை சிவபெருமான்கிட்ட முடியாது. திருவடியில் வந்து விழுந்தான் சந்திரன், சாமி காப்பாற்றுதுன்னு. அஞ்சு நடிக்க உடையாந்தான் ஒருத்தர். அஞ்சு நடிக்க அபயம் வந்தால் என்ன பண்ணுவாங்க உலகத்தில் இருக்கிறவங்க? பின்னால் அவுட் ஆஃப் சுகம் இருக்கு, உள்ளே போய் குடிச்சிக்காது. யார் வந்தாலும் நீ இல்லைன்னு சொல்லிடுறேன். அப்படி தானே அபயம் கொடுப்பாங்க. சிவபெருமான் என்ன பண்ணா தெரியுங்களேன், அடியில் விழுந்தவனை மடியில் வைக்கல, முடியில் தூக்கி வச்சு உலகத்தை வச்சார். எல்லாரும் பார்க்குற மாதிரி இப்படி அபயம் கொடுத்தவன் உலகத்தில் சிவபெருமானை தவிர வேறு யாரும் கிடையாது. காலில் விழுந்தவனை தூக்கி மடியில் வச்சுக்கலாம், பின்னால் அவுட் ஆஃப் சுகம் வைக்கலாம். எங்கே வச்சார்? முடிவில் வச்சுட்டார். அதான் தக்ஷனுக்கு எக்கச்சக்க கோபம். அவன் என்ன பண்ணான், அங்க போன உடனே நில உலாவிய நீர்ம உலாத்த ஆரம்பிச்சான். எவ்வளவு தைரியமா இருக்கும். இப்ப அஞ்சு ஓடி நடுங்கி ஓடினவன். அப்ப யார் ஒருவர் சிவபெருமானை தஞ்சம் புகுகிறார்களோ அவர்கள் வினைகளுக்காக அஞ்சு நடுங்கி ஓட வேண்டியதில்லை. அவர்கள் மிக தைரியமாக இந்த உலகத்திலே நடமாடலாம். வினைகளை அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. வினைகள் அந்த வினைப்பயத்திலிருந்து அவர்கள் விடுபட்டு இன்பம் அடைவார்கள் என்று சொல்லி துயர் போக்கும் மருந்து சிவபெருமானுடைய திருவடி என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.